வணக்கம். தமிழ் ரெனர்ஸ் கம்யூனிட்டியோட புத்தக மன்றத்துக்கு வந்து மீண்டும் வந்து உங்களை வரவேற்கிறேன். ஸோ இந்த முறையும் வந்து நம்ம போன இதுல வந்து விட்டு பாதி பாகம் வந்து படிச்சிருக்கோம். அதாவது அந்த ஒரு நம்பர் அப்படின்ற ஒரு சாப்டரோட பாதி பாகம் வந்து போன லாஸ்ட் வீடியோவில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து மீதம் இருக்கிற அந்த பாகத்தை வந்து இப்போ படிப்போம். ஸோ லாஸ்ட் பாகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு இல்லையா? அதாவது மதன் வந்து அவங்க கார்த்திகாவோட அப்பா கிட்ட சொதப்பினது அந்த விஷயம்லாம் வந்து போன பாகத்தில் வந்து பார்த்துருப்போம். கடைசியாக வந்து அவன் வந்து அவனோட அந்த ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அழுதுருப்பான். ஸோ அது வரைக்கும் வந்து முடிச்சுட்டு அவங்க லாஸ்ட்டாக வந்து சுரேஷும் தீப்தியும் தீப்தி வந்து லாஸ்ட்டாக வந்து மதனுக்கு வந்து ஆறுதலாக சொல்லியிருப்பான். நீங்கள் எதுவும் தப்பு பண்ணலாம், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்லியிருப்பான். ஸோ அந்த பார்ட் வரைக்கும் போன பாகத்தில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாகம் வந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிரகலப்பை வந்து எப்படின்னா, ஸோ அதான் அந்த இன்சிடெண்ட் அந்த நாளுக்கு அப்புறம், அதாவது அன்னைக்கு அந்த விஷயம்லாம் வந்து மதன் வந்து எல்லாருக்கும் தீப்திக்கும் சுரேஷ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து என்ன ஆகுதுன்னா பல மாதங்கள் வந்து ஓடுது. ஸோ ஒரு நாள் வந்து கம்பெனியில் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இமெயில் வந்தது. ஸோ அந்த இமெயிலில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த வாரத்தோட வீக்கெண்ட் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து கம்பெனி அவன் மதனோட கம்பெனியோட சிஇஓ வந்து எல்லாரையும் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் மூலமாக வந்து பேசணும், அதனால் வந்து யாரும் எல்லாரும் வந்து மறக்காமல் வந்து அன்னைக்கு வந்து அந்த லைவ் ப்ராட்காஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்து எல்லாருக்கும், அதாவது கம்பெனியில் இருக்கிற என்கிட்ட அவங்க, இதாவது மதனோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் இந்தியாவில் வந்து சென்னையில் இருக்கிற பிரான்ச்சு மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் வந்து அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணி அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும், அதனால் நீங்கள் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இமெயில் வந்துருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து எல்லாருக்கும் வருது, மதனுக்கும் வந்து அந்த இமெயில் வந்திருக்கு. ஸோ அந்த வெள்ளிக்கிழமையும் வந்து வந்துருச்சு, அந்த வீக்கெண்டு வெள்ளிக்கிழமையும் வந்து வந்துருச்சு. ஸோ மதன் வேலை செய்கிற அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் வந்து இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து எல்லோரும் வந்து சிஇஓட அந்த ப்ராட்காஸ்ட் லைவ் ப்ராட்காஸ்ட்கோசரம் வந்து எல்லோரும் வந்து வந்து உக்காந்துட்டுருக்காங்க. மதன் வந்து அவனோட டெஸ்கில் வந்து உக்காந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ உதய் வந்து என்ன சொல்கிறாரு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து கூப்பிட்றாரு. அதுக்கு மதன் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் போங்க, நான் சும்மா ஏதாவது வந்து இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட்டு இவ்வளோ லாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை அளந்துட்டுருக்கு போகிறான், அதை போய் கேட்கணுமா, நமக்கு வந்து சல்லி பைசா இன்க்ரிமெண்ட் போட மாட்டானுங்க, என்னதான் லாபம் வந்தாலும் நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து டீலில் தான் விட்டுருவானுங்க, சல்லி பைசா வந்து நம்மளுக்கு போதுமா ஆகாது, அதை போய் எதுக்கு நான் உட்காந்து கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து உதயகிட்ட வந்து புலம்புறான். ஸோ அதுக்கு உதய் வந்து நீ திருந்தவே மாட்டடா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து ஆடிட்டோரியத்துக்கு வந்து போயிடுறாரு. அப்போ தான் வந்து மதன் அவர் போயிட்டு பிறகு மதன் வந்து வழக்கம் போல் அவன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அப்போ தான் வந்து தீப்தி வந்து அவசர அவசரமாக வந்து மதன்கிட்ட வர ஓடி வரா, மதன் கீர்த்திக்கு வந்து ஓடி வரா, அண்ணா வாங்கினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதனோட கையை பிடிச்சி இருக்கிறாள். ஸோ அப்போ மதன் என்ன சொல்ற, எங்கம்மா ஆடிட்டோரத்துக்கா பிளேடு போடுவாம்மா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து தீப்திய வந்து சொல்லும் போது அவ அவசர அவசரமா இழுத்துக்கிட்டே வந்து என்ன சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும் வா நீ இங்க வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து அவ கட்டா வற்புறுத்தியே வந்து அவனை வந்து கூட்டிட்டு ஆடிட்டோரத்துக்கு வந்து வந்துடுறான். அங்கே வந்து சுரேஷ் வந்து டே எவ்வளோ நேரம்டா வர்றதுக்கு சீக்கிரம் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து கூப்பிட்டு அவனோட பக்கத்தில் வந்து உட்கார வச்சுக்கிறான். சரிடா நான் போய் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து மறுபடியும் வந்து வேக வேகமாக வந்து சுரேஷ்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் வந்து எங்கேயோ போகிறான். அதை பார்த்துட்டு மதன் வந்து எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒன்றும் தெரியாமல் சுரேஷ் பார்த்து கேட்குறான். வரும்போதும் தெரியும், மூடிட்டு படத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ஆடிட்டோரத்தை வந்து காட்டுறான். சினிமா காட்டுறாங்கன்னே முடிவு பண்ணிட்டியாடா, அவன் சும்மா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுக்கிட்டு பீலா ஓட போறான்பா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்றான். ஏதோ ஒன்று சும்மா டைம் பாஸ் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவனும் வந்து ஏதோ வந்து ஆர்வமா வந்து பாக்குறதுக்கு வந்து அவனோட அந்த ஆடிட்டோரியம் ஸ்கிரீனை வந்து பாக்குறான்.
அப்பதான் வந்து தீப்தி கூட வந்து யாரோ ஒருத்தர் வந்து வராது வர்றத வந்து மதன் வந்து கவனிக்கிறான். தீப்தியும் அந்த இன்னொருத்தர் வந்து நடந்து வரும்போது மதனோட இதய துடிப்பு ஹார்ட் பீட் வந்து அதிகமாகுது. அது வந்து அவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனோட மூளை வந்து ஏகத்துக்கும் வந்து ப்ராபபிலிட்டி கணக்கு வந்து போடுது. மதனும் சுரேஷும் உட்கார்ந்து அந்த வரிசையை வந்து தீப்தியும் அந்த இன்னொருத்தரும் வந்து வந்தவோட அந்த மற்றோ அந்த இன்னொருத்தர் வந்து மதனை பார்க்கும்போது மதனை வந்து அந்த இன்னொருத்தரை வந்து பார்க்குறான். ஸோ அவனோட மூளை கணக்கு போட்ட மாதிரியே வந்து அந்த இன்னொருத்தர் வந்து கார்த்திகா. ஸோ இருவரும் ரெண்டு பேரும் வந்து கொஞ்ச நேரம் வந்து எதுவும் பேசிக்காமல் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வந்து தீப்தி என்ன சொல்கிறாங்க, உட்காங்க அக்கா ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகா வந்து உள்ள அந்த அந்த லைன் இருக்கும் இல்லையா, அந்த சீட் லைன் இருக்கையும் அதில் இழுத்து வந்து உட்கார வைக்கிறான். ஸோ அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு இடதுபுறம், இடதுபுறம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. மதன் வந்து உள்ள இருந்து ஃபோர்த்து சீட் வந்து உக்காறான். மதனுக்கு அடுத்து வந்து சுரேஷ் உக்காரான். சுரேஷ்க்கு அடுத்து வந்து தீப்தி உக்காறான். கடைசியாக அந்த அந்த வாக்கிங் பாத்திருக்குல்ல, அந்த அந்த பாத்தோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கார்த்திகா வந்து உட்கார்றா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து அவங்க உட்கார்றாங்க. சிஇஓ வந்து பேச போகிறாரு. ஸோ அதுக்கோசரம் வந்து இவங்க நாலு பேரும் வந்திருக்காங்க அங்கே. ஸோ அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட்டோட ஆயத்தரை எழுதியிருக்காரு. ஸோ நோட் வாசகர் குறிப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு, ஸோ மதன் வந்து வேலை செய்கிற அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து இப்போ பேசுறதுக்கு போகிறாரு. அவர் பேசுறது வந்து இங்கே புக்கில் வந்து தமிழில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஏன்னா மதன் வேலை செய்கிறது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி, எம்என்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதில் இருக்கிறதுனால அங்கே பேசுகிற காமன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக. நம்மளுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த புக்கோட கான்டெக்ஸ்டில் ஆத்தர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் வந்து தமிழ்லேயே எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதே நேரத்தில் இந்த ப்ராட்காஸ்ட் வந்து அவங்க கம்பெனியில் இருக்க எல்லா பிரான்ச்சுக்கும் நடக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த பிரான்ச் தான், மதன் வேலை செய்கிற ஷோலிங்னல் இருக்கிறது ஒன் ஆஃப் த பிரான்ச். இந்த மாதிரி அவங்க உலகத்தில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும்ல, ஸோ எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக இங்கிலீஷில் பேசுகிறாங்க. பட் ஆத்தர் வந்து நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக தமிழில் கொடுத்துருக்காரு. ஓகே, அதுதான் வந்து ஆத்தர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்போடு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம அடுத்த பேராகிராஃபிக்கு போவோம். ஹலோ எவ்ரிபடி, உங்கள் பிஸியான ஸ்கெடியூலில் என்னோடய டைம் என்னோட டைம் ஸ்பெண்ட் வந்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்கிறாரு. என்னடா ஃபினான்ஷியல் இயர் எண்டு கூட இல்லை, இப்போ எதுக்கு இவன் வந்து கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேச போகிறான்னு உங்களில் இருக்க பல பேருக்கு வந்து யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் எண்டில் தான் அந்த ஸ்டட்டிஸ்டிக்ஸ்லாம் போட்டு இவ்வளோ இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு காட்டுவாங்கன்றது மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ வழக்கம் போல் கையில் பேப்பர் ஸ்க்ரீனு சார்ட்டு வந்து மொக்க போடுறான்னு பல பேர் நான் யோசிச்சிருப்பீங்க. அப்படி நினச்சவங்களோட கணக்கெலாம் வந்து தப்பு, நான் அதுக்காக வரல அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன்ஸோட சொல்கிறாரு. நான் உங்கள் கூட பேச போகிறது வேறு ஒரு விஷயத்துக்காக தான். ரீசெண்டாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமானார், அவரோட பேர் வந்து மிஸ்டர் எக்ஸ். இந்த பேரை சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து தோன்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை மிஸ்டர் எக்ஸ் வந்து ஹேக்கராக இருப்பாரோன்னு. உங்களை நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஆனால் அவர் ஹேக்கர்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் வந்து பார்த்த ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்கன்றதுனால்தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹம்புளான வந்து ஒரு பீயிங்காக வந்து அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சிஇஓ வந்து சொல்கிறாரு. அதாவது மிஸ்டர் எக்ஸ் வந்து நீங்கள் ஹேக்கர்னு ரெஃபரன்ஸ் பண்ணால், ஆனால் அப்படி ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு சிஇஓ, ஆனால் அதுக்கு வந்து அந்த அந்த மிஸ்டர் எக்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. நான் வந்து எனக்கு கண்டுபிடிச்சவங்க இந்த ப்ராப்ளம் அதை உங்களை சொல்கிற ஒரு சொன்னால் ரெக்டிஃபை பண்ணுவீங்கன்றதுனால தான் உங்களை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹம்பிள் பீயிங்கான ஒரு மனுஷர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம கம்பெனியோட இன்டர்னல் சோஷியல் நெட்ஒர்க்கில் ஒரு ஹேக் நடந்தது. அதை நடத்தியது மிஸ்டர் எக்ஸு. வேடிக்கை என்னென்னா மிஸ்டர் எக்ஸ் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சிஇஓ வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் பக்கத்தில் கூட உட்காந்துட்ருக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்காக வந்து சிஇஓ வந்து
சொல்லிட்டு இருக்காரு. அவர் அப்படி சொன்னதும் வந்து சுரேஷுக்கு வந்து சுரேஷ் பக்கத்தான மதன் உட்காந்துட்டு இருக்கான். சுரேஷ் திடீர்னு மதனை திரும்பி பார்க்குறான். மதன் வந்து கண்ணை கூட இமைக்காமல் அந்த ஸ்க்ரீனையே வந்து உத்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ மிஸ்டர் எக்ஸ் வந்து இப்போ திருப்பி வந்து சிஇஓ தன்னோட மெசேஜை கண்டினியூ பண்ணுறாரு. மிஸ்டர் எக்ஸ் எனக்கு வந்து முதல்ல ஒரு ட்விட்டரில் ட்விட்டர் போஸ்ட்டு தான், ஒரு ட்விட்டர் போஸ்ட்டில் ஒரு கருப்பான ஃபோட்டோவுக்கு நடுவில் கோட்ஸ்குள்ளே ஏர் கோட் ஸ்டார்டிங் identify hyphen format quote percentage square bracket exif colon 2 ceo square bracket quote space and then bracket within bracket this image and air quote end. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டுவல் மெசேஜ் வந்து ஒரு கருப்பு இமேஜில் சென்டராக வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லினக்ஸ் கமாண்டை வந்து அந்த ஃபோட்டோ நடுவில் போட்டு அது அந்த ஃபோட்டோவுக்கு நம்ம சிஇஓ பே அதோட ட்விட்டர் ஐடியை வந்து டேகும் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது வந்து ட்விட்டர்னு அழைக்கப்பட்ட கரண்ட்டாக வந்து எக்ஸுன்ற அந்த வலைத்தளம். ஸோ எக்ஸுன்ற வலைத்தளத்தையும் மிஸ்டர் எக்ஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எக்ஸுன்றது ஃபார்மர்லி நோன் ஆஸ் ட்விட்டர். ஸோ அந்த ட்விட்டரில் அந்த ட்வீட்டை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த பிக்சர்லேருந்து அந்த லினக்ஸ் கமாண்டை போட்டிருந்த அந்த ஃபோட்டோவை நம்ம சிஇஓ பேரை வச்சு டேக் பண்ணியிருக்காரு அந்த மிஸ்டர் எக்ஸுன்றவர். ஓகேவா, எனக்கு முதல்ல யாரோ சும்மா விளையாடுறாங்கன்னு தோணுச்சு. பட் அந்த ஃபோட்டோவில் இருந்த ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருந்த அந்த போஸ்ட்டில் ஏதோ கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு மட்டும் ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தோணுச்சு. நம்ம கம்பெனியோட சிஐஎஸ்ஓ ஐ திங்க் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அதுதான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்ட், சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஆமாம், ஸோ சிஐஎஸ்ஓ அவர்கிட்ட வந்து இதை பற்றி நான் சொன்னேன். உடனே அவர் வந்து லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு நடுவில் இருக்கிற கமாண்டை ரன் பண்ணியிருக்காரு. உடனே ஒரு பெரிய மெசேஜ் வந்து வந்துட்டுருக்கு. அது என்ன மெசேஜ்? அது வந்து எனக்கு மிஸ்டர் எக்ஸ் எழுதிய லெட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ட்விட்டர் கேரக்டர் லிமிட்டேஷனை பைபாஸ் பண்ண அப்படி பண்ணியிருக்காரு, அவர் அனுப்பிய லெட்டர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ இதுக்கப்புறம் வந்து படிக்க போகிறாரு அந்த லெட்டரை பற்றி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் தான் அனுப்ப முடியும். ஸோ ஒரு பெரிய லெட்டர் அனுப்ப முடியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஃபோட்டோவில் ஒரு லினக்ஸ் கமாண்ட் போட்டு அந்த லினக்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் ஒரு பெரிய இது வரும், அதாவது இமேஜ்க்குள்ளேயே அந்த டேட்டாவெல்லாம் எம்பர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை சிஐஎஸ்ஓ வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த பேக்கெண்டில் இருந்த அந்த இமேஜோட டேட்டாவில் ஸ்டோர் ஆகிருக்க அந்த லெட்டரோட கண்டென்ட்ஸ் எல்லாமும் அதுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது பேசிக்காக வந்து ட்விட்டரில் சின்னதாக ஒரு போஸ்ட் போட்டு ஒரு த்ரெட்டு மாதிரி இழுக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டு அதை டேக் பண்ணி நம்ம சிஇஓக்கு ஒரு பெரிய லெட்டரை எழுதியிருக்காரு இந்த மிஸ்டர் எக்ஸுன்றவர். ஸோ அந்த லெட்டரில் இந்த கண்டென்ட் தான் இனிமேல் நம்ம படிக்க போகுது. ஸோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். டியர் சிஇஓ, நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண என்ஜினியர். ரீசெண்டாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருந்தால் ஒரு ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சுது, அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம கம்பெனியோட இன்டர்னல் சோசியல் நெட்ஒர்க்கில் டெடிக்கேட் சப்நெட்டில் முடிஞ்சால் ஃபிசிக்கல் மிஷினில் பப்ளிக் ஆக்சஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சு ரன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கரண்ட்டாக நம்ம சோசியல் நெட்ஒர்க் வெப்சைட் சர்வரும் எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுற வர்ச்சுவல் மிஷினும் ஒரே இடத்துல இருக்குது. என்ன தான் ஒரு தனி வீலான் நம்ம சோசியல் நெட்ஒர்க்கில் நீங்கள் ஒதுக்கியிருந்தாலும் என்னால் அந்த சைட்டை ரன் ஆகும் ஒரு சர்வரில் லாகின் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப் வந்து சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம கம்பெனியில் நடந்த அந்த ஒரு அவரை பற்றி சொல்கிறாரு மிஸ்டர் எக்ஸுன்றது. நானும் உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை பார்க்குற ஒருத்தன் தான். ரீசெண்டாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி தான் நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம அவங்க கம்பெனியில் ஒரு இன்டர்னல் சோசியல் நெட்ஒர்க் இருக்குது, ஞாபகம் இருக்கா? முன்னாடி கூட அந்த பாட்டெலாம் போட்ட வீடியோலாம் ஸ்ப்ரெட் ஆச்சுல வைரஸ் மாதிரி. ஸோ அந்த ட்ரெண்டான வீடியோ இருக்குல்ல, அந்த இன்டர்னல் சோசியல் நெட்ஒர்க் தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரே சர்வரில் இந்த சோசியல் நெட்ஒர்க் ரன் ஆகிற அந்த சர்வரும் அதே நேரத்தில் எம்ப்ளாயீஸுக்கு தனித்தனியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த வர்ச்சுவல் மிஷினும் ஒரே சர்வரில் இருக்குது. பட் அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு வர்ச்சுவலாக நெட்ஒர்க்கை மட்டும் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, முடிஞ்சால் அதை வந்து ஒரு ஃபிசிக்கல் செப்பரேஷன் கொடுங்க, ஏன்னா நீங்கள் கரண்ட்டாக வச்சுருக்க கான்ஃபிகரேஷனில்
என்னால் இந்த வெப் சோஷியல் மீடியா வெப்சைட்டில் இருக்க அந்த சர்வர் அந்த சர்வரில் இருக்கிற அதே நேரத்தில் பேரலாக இருக்க அந்த வர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற ஒரு மிஷினையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அது ஆக்சுவலி நடந்திருக்க கூடாது, ஏன்னா வீலான் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பட் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஏதோ ஒரு பக் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத தான் அவர் வந்து இது வரைக்கும் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நாம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓகே, என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கடைசியாக சொல்லியிருக்காரா, அந்த சர்வர் மூலம் நம்ம கம்பெனி நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸையும் டீட்டெயில்ஸில் இருக்கிற அந்த டேட்டா பேஸ் சர்வரையும் ஈஸியாக வந்து தொட முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதாவது அந்த 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 ஒரு சர்வரில் இது இருக்குது, ஏற்கனவே வந்து அந்த சோசியல் நெட்ஒர்க் இருக்குது, அதே நேரத்தில் அந்த எம்ப்ளாயீஸ் கொடுக்குற எல்லா தனி வர்ச்சுவல் மிஷினும் இருக்குது. அதே சர்வரை வச்சு ஈஸியாக அவங்க கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸ் இருக்கிற டேட்டா பேஸை கூட அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம், ஏன்னா இது சீரியஸான ஒரு இஷ்யூ. எம்ப்ளாயீஸோட டேட்டாலாம் வெளில போகுதுன்னு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, ஸோ அந்த டேட்டா பேஸில் இருந்த ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன், மற்றபடி எதையும் நான் தொடலை. என்னை நீங்கள் நம்பலாம், நம்மாவாக போகலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் நான் சொல்கிறது வந்து உண்மை. அதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃபாக நான் உள்ளே நுழைஞ்ச சர்வரில் ஒரு அட்மின் அக்கௌண்ட் பேர் வந்து PBADM7698. இந்த அக்கௌண்ட்டுக்கு சூடோ பர்மிஷன் இருக்குது, அதனால் இந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் கிடைச்சா அந்த சர்வரில் என்ன வேணுனாலும் என்னால் பண்ண முடியும். இதுதாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டையும் அவர் ஷேர் பண்ணுறாரு. ஜெய் ஸ்ரீராம் 1, ஜெய் ராதே 4, ஜெய் ஹனுமான் 3 அப்படின்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டையும் வந்து அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. சிஇஓ அவரோட அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த அந்த விவரம் அந்த பாஸ்வேர்டோட வரிகளை வந்து காமிச்சதும் வந்து சுரேஷ் வந்து ஐயோ எவனோ நம்ம ஊர் கூமுட்டை செஞ்ச வேலை தான் பலியாயிருக்காண்டா இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஆத்திரத்தோடு வந்து ஒரு எமோஷனோட வந்து சொல்கிறான். அதாவது பேரை பார்த்தோன்னே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிருக்கல. ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனி, பட் ஜெய் ஸ்ரீராம்னு வரதுனால இந்தியன் மெம்பர் தான் எவனோ ஒருத்தன் இதை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி மச்சி அந்த ஆக்சஸ் இவ்வளவு பெரிய பாஸ்வேர்டு பிரேக் பண்ணல? இது ஆக்சுவலா வந்து அது ஹேக் ஆன அந்த அக்கௌண்ட் இருக்குல்ல, சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் இருக்குல்ல, அவன் தான் வந்து இந்தியாக்காரன்றத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஏன்னா அந்த அவன் தானே பாஸ்வேர்டு வச்சிருக்கான், இந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ராதே அப்படின்னு. அதுதான் வந்து சுரேஷ் என்ன சொல்றான், நம்ம ஊருக்கும் தானே எவன வர்த்தன் பலியாயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா, ஸோ நேயர்கள் மேபி கேட்கும்போது மிஸ்டர் எக்ஸன் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆக்சுவலி இது வந்து அந்த அட்மின் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு. ஸோ அந்த அட்மின் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவரை பற்றி தான் வந்து நம்ம சுரேஷ் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு, அதுதான் மோகனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஊர் கூங்குட்டை தான் எவனோ அந்த பலியாக இருக்கான், எப்படி மச்சி அந்த எக்ஸ் இவ்வளோ பெரிய பாஸ்வேர்டை பிரேக் பண்ணியிருப்பான், ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணால் கூட ரொம்ப செலவாகிருக்கும், ரெயின்போவா அப்படின்னு வந்து கேட்குறான். மதன் கையில் கேட்குறான், கண்டிப்பாக ரெயின்போ இல்லை அப்படின்னு வந்து மதன் சொல்லிட்டு இருக்கான். மதன் சொல்லிட்டு திருப்பியும் ஸ்க்ரீனை வந்து பார்க்குறான். ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிளெயினான ஒரு கண்டென்ட் தான், எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் சூடோன்றது மாதிரிலாம் நீங்கள் முத தடவை கேள்விப்படுறீங்க அப்படின்னா, லினக்ஸில் வந்து ஒரு நார்மல் யூஸர் இருக்கார், அவருக்கு ரூட் ப்ரிவிலேஜ் வேணும் ஒரு டெம்பரவரியாக ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னா, சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்க அந்த யூஸருக்கு சூடோ அதாவது ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து டெம்பரவரியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆக்சஸும் வந்து அந்த அட்மின் அக்கௌண்ட்டுக்கு இருக்குது. ஸோ அதனால் ரூட் என்னென்னலாம் பண்ணலாமோ அந்த அட்மின் அக்கௌண்ட்டு அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த சர்வரில் என்னென்னலாம் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றத வந்து முன்னாடி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூட் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா லைக் அந்த சிஸ்டமில் இருக்க முக்கால் சீசத்தை அதை மாற்றலாம். ஸோ அதை தான் வந்து அது எவ்வளோ பெரிய சுரேஷ் கேக்குற அந்த கேள்வி இருக்குல்ல, அதாவது மதன் கிட்ட இது என்னடா ப்ரூட் ஃபோர்ஸா இல்லைனா ரெயின்போவா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. ஸோ அதான் ப்ரூட் ஃபோர்ஸ்னா நம்ம அந்த பாஸ்வேர்டை வந்து கேரக்டர் பை கேரக்டராக வந்து காம்பினேஷன் போட்டு மாற்றுறது. இப்போ
நாலு லெட்டர் இருக்குன்னு வச்சுங்களா, ஒரு லெட்டருக்கு வந்து 255 காம்பினேஷன் வரும் இல்லையா, ஒரு கேரக்டர்னா 255 காம்பினேஷன் வரும். ஸோ அது மாதிரி 255 இன்டூ நம்ம அந்த ஃபேக்டோரியல் போனோம் இல்லையா, ஸோ அது மாதிரி போட்டு அதை எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணுறதுக்கு பேர் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ். அவன் சொல்கிறான் அந்த சுரேஷ் கேட்குறான் இல்லையா, இது ப்ரூட் ஃபோர்ஸா இல்லைனா ரெயின்போவான்னு கேட்குறான் இல்லையா. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்னா அதில் ஒரு நாலு கேரக்டர் இருக்குன்னா நாலு கேரக்டருக்கும் இருக்கிற எல்லா காம்பினேஷனும் போடுறது. ரெயின்போன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெயின்போ டேபிள்னு சொல்லுவாங்க. ஒரு டேபிள் மாதிரி வச்சுட்டு அதில் காமனாக வர பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டுங்களை வந்து இந்த ரெயின்போ டேபிள்னு சொல்லுவாங்க. அந்த ரெயின்போ டேபிளை வந்து கம்பேர் பண்ணி, அதாவது அதோட ஹேஷை கம்பேர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பாஸ்வேர்டை கம்பேர் பண்ண மாட்டாங்க. பாஸ்வேர்டு எப்போவுமே வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து சேவ் ஆகும் போது எப்படி சேவ் ஆகும்னா, அது வந்து ஹேஷாக மாற்றி அது அதில் சால்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேவ் பண்ணும். இப்போ இருக்கிற இதுவெல்லாம் அப்படி தான் சேவ் பண்ணும். அதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்கோசரம் வந்து அந்த ஹேஷை வந்து கம்பேர் பண்ணுவாங்க, அந்த ரெயின்போ அட்டாக்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அதை தான் வந்து அவன் கேட்குறான், ப்ரூட் ஃபோர்ஸா இல்லை ரெயின்போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது இதுவாக இருக்குமா இல்லை அதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் கிட்ட கேட்குறான், எப்படா இவ்வளோ பெரிய பாஸ்வேர்டை வந்து அவன் பிரேக் பண்ணான், ஒன்று ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்குமான்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இவ்வளோ பெரிய பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அது எத்தனை கேரக்டர், கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 கேரக்டர் பாஸ்வேர்டு, அது அதை வந்து பிரேக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் அது மாதிரி ரேஞ்சில் தான் வந்து தேவைப்படும். இல்லை இது வந்து ரெயின்போ அட்டாக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ அட்டாக்குள்ளேயும் வந்து இதை பண்ண முடியாது, ஏன்னா இது மாதிரி இந்த பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சுவலாக அந்த அட்மினும் வந்து நார்மலாக ஒரு செக்யூரான பாஸ்வேர்டு தான் வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் அவருக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும், ஆனால் அதே சமயத்தில் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியாத மாதிரியும் தான் வந்து அந்த அட்மினும் வந்து பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்காரு. பட் ஆனால் அதையும் வந்து அவன் மிஸ்டர் எக்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருப்பான். அதை வந்து சுரேஷ் வந்து எப்படி அவன் ஆச்சரியப்படுறான், எப்படி இவ்வளோ பெரிய பாஸ்வேர்டை பிரேக் பண்ணான், ப்ரூட் ஃபோர்ஸா இல்லை ரெயின்போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆன்சர் சொல்கிறான். இதுதான் இந்த இடத்துல இருக்கிற அந்த டெக்னிக்கல் டீடைல். கரெக்டு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சூடோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் ரெயின்போ மேபி புதுசாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அதையும் மோகன் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ மதன் அதை வந்து கண்டிப்பாக ரெயின்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் திருப்பி வந்து ஸ்க்ரீனை பார்க்குறான். ஸோ சிஇஓ வந்து கண்டினியூ பண்ணுறாரு வழக்கம் போல் அந்த லெட்டரில் இருக்க கண்டென்ட்டை. ஸோ அந்த பாஸ்வேர்டை பார்த்ததும் சிஐஎஸ்ஓ உடனே நம்ம சோசியல் நெட்ஒர்க் ரன் ஆகிற எல்லா சர்வர் இன்ஸ்டன்ஸையும் வந்து மிஸ்டர் எக்ஸ் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணி லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் எக்ஸ் சொன்ன மாதிரியே ஒரு இன்ஸ்டன்ஸில் அவரால் லாகின் பண்ண முடியுது. உடனே நம்ம சிஐஎஸ்ஓ அவரோட டீமுக்கு ரெட் அலர்ட் மெயில் அனுப்பிச்சிருக்காரு, கூடவே வந்து ஃபாரன்சிக் அனலைஸுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ மிஸ்டர் எக்ஸ் லெட்டரில் இதுக்கப்புறமும் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காருன்னா, நான் எப்படி உள்ளே போனேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஏதாவது ஒரு ஐஆர்சி கிளைண்ட் மூலம் இந்த ஆன்லைன் யூஆர்எல் இருக்கிற ஆனியன் சாரி ஆன்லைனில் தப்பாக படிச்சிட்டேன். ஸோ ஆனியன் யூஆர்எல் வெளியே வந்து எங்கேயுமே ஒர்க் ஆகாது. இது டார், நீங்க ப்ரௌசர்ல வந்து டார் கன்ஃபிகர் பண்ணி உங்க சிஸ்டத்துல வந்து டார் ஒர்க் ஆனா மட்டும்தான் இந்த ஆனியன் யூஆர்எல் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் உங்களால. ஆமா. சோ சோ அந்த ஆனியன் யூஆர்எல் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இந்த யூஆர்எல் ஒர்க் ஆகுதுன்னு யாராவது சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி மிஸ்டர் எக்ஸ் வந்து அவரோட லெட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இப்படி தான் மிஸ்டர் எக்ஸ் வந்து தன்னோட லெட்டரை வந்து முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா கண்டென்ட்டுமே அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணி வந்த அந்த லெட்டரில் இருந்த கண்டென்ட்ஸ் தான். ஸோ அதை வந்து சிஇஓ வந்து பீஸ் பை பீஸாக வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. நடுவில் ஆடியன்ஸோட ரியாக்ஷனை வந்து நம்ம ஆத்தரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து மதன் சுரேஷ் அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஐஆர்சியும் ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். ஸோ ஐஆர்சின்றது வந்து இன்டர்நெட் ரிலே சேட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது நம்ம வந்து ஆன்லைன் சேட்டிங், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், மெசஞ்சர்,
ஃபேஸ்புக் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே இன்டர்நெட், அதாவது நெட்ஒர்க் அண்ட் நெட்ஒர்க்கிங், பேசிக் நெட்ஒர்க், இன்டர்நெட்டை கூட விடுங்க, பேசிக் நெட்ஒர்க் இருந்த காலத்துலேருந்து இந்த ஐஆர்சி இன்டர்நெட் ரிலே சாட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதாவது இன்னைக்கு இருக்கிற சோசியல் நெட்ஒர்க்குக்கெல்லாம் வந்து தாத்தா வந்து இதுதான் ஐஆர்சி தான். இப்போவும் வந்து ஐஆர்சி வந்து ஆக்டிவாக தான் இருக்கு. நம்ம ஐலக்ஸி இருக்கு இல்லையா, ஸோ ஐலக்ஸிக்கும் வந்து ஐஆர்சி சேனல் இருக்கு. நீங்க ஐலக்ஸி வெப்சைட் போனீங்கன்னா அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து அங்கே இருக்கிற ஐலக்ஸி மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலான்னா. அவங்களுக்கு ஐஆர்சி ஒரு சேனல் ஒன்று இருக்கு, நீங்க ஐஆர்சி சேனலில் வந்தீங்கன்னா நீங்க ஐலக்ஸி பீப்புளை வந்து பார்க்கலாம் நீங்கள் அது அது இல்லை. ஸோ இப்போவும் வந்து ஐஆர்சி வந்து ரொம்ப ஆக்டிவ். மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சியில் தான் வந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் வேலண்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓஎஃப்டிசின்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஒர்க் இருக்குது, அதே மாதிரி வந்து ஃப்ரீ நோடுன்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது, ஓஎஃப்டிசின்னு இருக்குது, அது மாதிரி நிறைய நெட்ஒர்க்ஸ் இருக்குது ஐஆர்சிக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த சர்வர்ஸில் ஏதாவது ஒன்றுத்தில் போனீங்கன்னா நீங்கள் நிறைய சேனல்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ லிப்ரி சாட்டு தான் வந்து ஃப்ரீ நோட் வந்து பழசு, இப்போ இருக்குது வந்து லிப்ரி சாட்டு அப்படின்றது தான். ஸோ லிப்ரி சாட் ஐஆர்சி சர்வருக்குள்ளே போனீங்கன்னா ஐலக்ஸி போகலாம், அதே மாதிரி வந்து லேர்ன் அண்ட் டீச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த லேர்ன் அண்ட் டீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருப்பாங்க. ஐலக்ஸி அதாவது சென்னையில் இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து ஐலக்ஸியில் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது லிப்ரா டாட் சாட்டில். அதே மாதிரி ஓஎஃப்டிசின்றது வந்து இன்னும் பெரிய ஒரு டெவலப்பர் நெட்ஒர்க் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபியன் இன்னு சொல்லிட்டு டெபியனுக்கு இந்தியாவிலேருந்து டெபியனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டெபியன் இன்ல இருப்பாங்க. அதே மாதிரி வேலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அது வந்து வேலாண்ட் டெவலப்பர்ஸ்லாம் வந்து அது உள்ளே இருப்பாங்க. அதே மாதிரி மெசாக் வந்து சேனல் இருக்குது, அதே மாதிரி வந்து எக்ஸ்ஆர்க்கு சேனல் இருக்குது, கர்னலுக்கு வந்து அது உள்ள தான் சேனல் இருக்குது. கர்னல் நியூபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல், நீங்கள் கர்னல் டெவலப்பராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கர்னல் நியூபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அது உள்ளே போகலாம். அதே மாதிரி லிப்ரா சாட்டில் வந்து கோலாங் கற்றுக்கணுன்னா கோ நட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதே மாதிரி ரஸ்ட் கற்றுக்கணுன்னா ரஸ்ட் நியூபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, ஆர்ச் லினக்ஸ்க்கு ஒரு சேனல் இருக்குது. இது மாதிரி நிறைய வந்து டெவலப்பர்ஸ் இருக்கிற சேனல்ஸ் எல்லாம் வந்து அது உள்ளே இருக்குது. அதே மாதிரி ஸ்வேக்கு ஸ்வே அப்படின்ற வே அந்த இதுவுக்கு வேணும்னா அதுக்குள்ளே அதில் ஒரு சேனல், நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதில் வந்து. அது வந்து கேள்வி கேட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் வரும், டெவலப்பர்ஸ் கிட்டே வந்து ரெஸ்பாண்ட் வரும் ஐஆர்சியில். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐஆர்சி பற்றி ரொம்ப வந்து விழிப்புணர்வு கிடையாது, அதனால் வந்து இங்கே நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் அந்த செக்ஷனில் அவ்வளோதான் கண்டென்ட், ஐஆர்சி அண்ட் ஆனியன் யூஆர்எல் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் அடுத்த பேராகிராஃப் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே ஓகே, ஸோ ஸோ இது மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து சிஇஓ வந்து தொடர்றாரு, நிலைமையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்பெனியோட சர்வர்ஸை வந்து அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஏன் இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபோன் நம்பர் மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வந்து ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. நான் வந்து மறுபடியும் வந்து மிஸ்டர் எக்ஸை ஐஆர்சி கிளைண்ட் மூலமாக வந்து டார் அப்படின்ற ஒரு டார்க் நெட்டோட ஒரு ஆனியன் அட்ரஸில் இருந்த ஒரு ஐஆர்சி சர்வரை ஆக்சஸ் செய்தேன். அதாவது அந்த இவர் வந்து இந்த சிஇஓ வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எப்படி வந்து இந்த ஆனியன் யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க வந்து டார் நெட்ஒர்க்கை வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து செட்டப் பண்ணி அந்த டார் நெட்ஒர்க் வழியாக வந்து இந்த ஆனியன் யூஆர்எல் வந்து ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐஆர்சி கிளைண்ட்டை வச்சு அந்த அந்த ஆனியன் யூஆர்எல் வந்து ஆக்சஸ் பண்ணி அதில் வந்து ஐஆர்சி போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது அது வந்து அந்த ஆக்சஸ் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்கிறாரு. அவர் நான் வந்து கனெக்ட் ஆன உடனே நேராக வந்து வெல்கம் சிஇஓ அப்படின்ற ஒரு ஐஆர்சி சேனலுக்கு வந்து அந்த கிளைண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீடைரக்ட் பண்ண வச்சுருக்கான். அந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரி வந்து அந்த ஐஆர்சி சர்வர் உள்ளே வந்தாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சேனலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்கான். அது பேர் அந்த சேனல் பேர் என்னென்னா வெல்கம் சிஇஓ அப்படின்ற ஒரு சேனல் தான் வந்து அந்த சேனல் பேர். ஸோ இவனுக்கு அந்த எக்ஸுக்கு வந்து தெரியுது இல்லையா, ஸோ எப்படியும் வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட தான் ஷேர் பண்ணுறோம், நம்ம சிஇஓ கிட்ட தான் ஷேர் பண்ணுறோம் இல்லையா. அதனால் வந்து அவன் பேரே வந்து அந்த சேனல் பேர் வந்து வெல்கம் சிஇஓ அப்படின்னே வச்சு
சேனலில் வச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ரீடைரக்டாக இருக்குது. அங்கே மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிக்கு வந்து ஆல்ரெடி வந்து இருக்குது அந்த சேனலில், வந்து ஒரே ஒரு நிக்கு வந்து இருக்குது. நிக்குனாக்கா அந்த பேர், யாராவது நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா நிறைய நிக்ஸ் இருக்கும். ஒரு 10 நிக் இருக்குன்னா 10 பேர் வந்து அந்த சேனலில் லிசன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நிக்கு வந்து ஆல்ரெடி வந்து அங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து சிஇஓ என்ன பண்ணுறாருன்னா, ஹலோ மிஸ்டர் எக்ஸ், நான் சிஇஓ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேனலை டைப் பண்ணுறார். அதாவது இங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருப்பார், இங்கே ஆர்த்தர் வந்து தமிழில் கொடுத்துருக்காரு நம்மக்கோசரம். ஸோ ஹலோ, நான் ஹலோ மிஸ்டர் எக்ஸ், நான் வந்து சிஇஓ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெசேஜ் அனுப்புறாரு அந்த அந்த சேனலில். உடனே வந்து எக்ஸ் கிட்ட வந்து வெல்கம் டியர் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை வந்து வருது. ஸோ இப்போ வந்து சிஇஓ வந்து என்ன கேட்குறேன், நான் வந்து உங்ககிட்ட அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்து 2 கேள்வி வந்து கேட்குறாரு. எப்படி அந்த ஃபோன் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாரு. அப்புறம் வந்து ஏன் அந்த ஃபோன் நம்பரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கேள்வி கேட்குறாரு. 2 கேள்வி வந்து என்னென்னா, எப்படி அந்த நம்பரை எடுத்தீங்க, ஏன் வந்து அந்த நம்பரை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்வி கேட்குறாரு. அதுக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல வந்து எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன், அதை வந்து 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம், எப்படி வந்து எடுத்துன்றதை 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு வந்து கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு கோசம் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒதுக்குனாங்க. வழக்கம் போல் அதில் வந்து நான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு டிபக்கிங் பர்பஸ் கோசம் டிசிபி டம்ப் யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. டிசிபி டம்ப்ன்றது வந்து ஒரு டூல், நீங்கள் வந்து பேக்கெட்ஸ் கேப்சர் பண்ணணும், நீங்கள் உங்களோட நெட்ஒர்க் டிராஃபிக்கை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா அதுக்கு வந்து வயர்ஷார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. வயர்ஷார்க் தான் நிறைய பேர் எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது, வயர்ஷார்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கும் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெட் கேப்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. பி கேப்ன்றது தான் வந்து லைப்ரரி, அதை வச்சு உருவாக்குனது தான் வந்து அந்த பி கேப் டெவலப்பர்ஸ் உருவாக்குன ஃபர்ஸ்ட் டூல் தான் வந்து இந்த டிசிபி டம்ப். வயசாருக்குக்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்த டிசிபி டம்பை வந்து உருவாக்கிட்டாங்க, அந்த பி கேப் டெவலப்பர்ஸ் வந்து உருவாக்குன டூல் இது. ஸோ அதைத்தான் வந்து அவன் சொல்கிறான். அவன் யூஸ்வலாக வந்து நெட் வயர்ஷாக் தான் வந்து நார்மலாக வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இவன் வந்து டிசிபி டம்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளான டூல் டிசிபி டம்ப். வயர்ஷாக் மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளான டூல். ஸோ அதை தான் அவன் சொல்கிறான். அவன் வந்து நான் ஒரு டிபக்கிங் பர்பஸ்க்கோசரம் டிசிபி டம்பை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருந்தது. அப்போது அப்படி வந்து டிசிபி டம்பை யூஸ் பண்ணும்போது தேவையில்லாமல் ஏகப்பட்ட ப்ராட்காஸ்ட் பேக்கெட்ஸ் வந்து அவனோட இன்டர்ஃபேஸில் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ப்ராட்காஸ்ட் சேனல் அப்புறம் ப்ராட்காஸ்ட் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கான். அதில் ஒரு பாக்கெட்டை எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து VLAN டேக் வந்து இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து VLANனோட கான்செப்ட் எப்படின்னா இன்டர்ஃபேஸ் எல்லாம் சேம் இன்டர்ஃபேஸ் தான், ஆனால் வந்து டேக் மட்டும்தான் வேறு ஆகும். அந்த அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு டேக் ஒன்று போடுவாங்க, அது ஒரு நம்பர் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த நம்பரை பொறுத்து தான் வந்து அண்டர்லைங்கில் இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம நெட்ஒர்க் இப்போ கன்ஃபிகர் பண்ணியிருக்கிற நெட்ஒர்க்கை சம்மந்தப்பட்டதா இல்லை சம்மந்தப்பட்டது இல்லையான்னு பார்க்கும். அப்படி சம்மந்தப்பட்டதுன்னா அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணும், சம்மந்தப்பட்டது இல்லைன்னா அதை அப்படியே வந்து இக்னோர் பண்ணிடும், அந்த பேக்கெட்டை வந்து அப்படியே இக்னோர் பண்ணிடும். ஆனால் வந்து டிசிபி டம்ப் வந்து என்ன பண்ணோம்னா அந்த பேக்கெட்டை வந்து கேப்சர் பண்ணும். ஆக்சுவலாக VLAN பேக்கெட்ஸ் எந்த ஒரு VLAN பேக்கெட்டாக இருந்தாலும் ஒரு பிரிட்ஜில் வந்து அந்த பேக்கெட்ஸ் வருதுன்னா அதை வந்து கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ணி நமக்கு காட்டும். ஸோ அதைத்தான் வந்து அங்கே அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து அதை வந்து பார்த்துருக்கான். அந்த பேக்கெட்டை பார்க்கும்போது அதில் வந்து VLAN டேக் இருக்குது. அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, எல்லா விர்ச்சுவல் மெஷினும் ஒரே ஒரு பெரிய ஃபிசிக்கல் மெஷினில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு விர்ச்சுவல் மெஷினும் VLAN மூலம் டிவைட் செஞ்சு இருக்கணும்னு தோணுச்சு. அதாவது ஒரே ஒரு ஃபிசிக்கல் மெஷினு, அதுலேயே வந்து நிறைய விர்ச்சுவல் மெஷினை வந்து ரன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே ஃபிசிக்கல் மிஷினில் தான் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினில் வந்து நம்ம சோஷியல் நெட்ஒர்க் அந்த இன்டர்நெட் சோஷியல் நெட்ஒர்க் ரன் ஆகிற அந்த சர்வரை வந்து வச்சுருக்காங்க. நிறைய சர்வர் இன்ஸ்டன்ஸும் வந்து அதில் தான் வந்து VLAN அந்த விர்ச்சுவல் மிஷினாக வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இவனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. அந்த பேக்கெட்ஸை வந்து படிக்கும்போதே வந்து அவனுக்கு அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கு. என்னோட மெஷினில் வந்து லினக்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஈஸியாக வந்து ஒரு VLAN இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு சரியான VLAN டேக் செஞ்சு ஈஸியாக வந்து எந்த ஒரு VLANயும் வந்து அவனால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சின்ஸ் வந்து அவனும் வந்து அதே ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கிறதுனால அவனோட VM-ம் வந்து அதே ஃபிசிக்கல் மிஷினில் இருக்கிறதுனால அதுவும் இல்லாமல் எல்லா இன்டர்ஃபேஸும் எல்லா VLAN எல்லா விர்ச்சுவல் மிஷினோட இன்டர்ஃபேஸும் ஒரே ஒரு
பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த பிரிட்ஜில் இருக்கிறதுனாலையும் அவனால் வந்து ஈஸியாக வந்து எல்லா பேக்கெட்ஸையும் வந்து ரிசீவ் பண்ணுவது, எல்லா விலான்க்கு எல்லா விர்ச்சுவல் மிஷினுக்கு போகிற பேக்கெட்ஸையும் வந்து எல்லா விலான் டேக்கையும் வந்து அவனால் ஈஸியாக வந்து ஜஸ்ட் வந்து அந்த விலான் டேக்கை மட்டும் சுவிட்ச் பண்ணனா போதும் எந்த ஒரு விலானுக்கு வந்தாலும் அவனால் ஜம்ப் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் வந்து அவன் ஃபஸ்ட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இப்படி தான் வந்து விலானை வந்து நான் என்னால் எந்த ஒரு விலானையும் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து சொல்கிறாரு அந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து சொல்கிறாரு. ஸோ அதை சிஇஓ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை சொல்லி முடிக்கும் போதும் ஆடிட்டோரியத்தில் வந்து எல்லாருமே வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து என்ன நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளாக வந்து ஸ்க்ரீனை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆர்வமாக சிஇஓ சொல்கிறத வந்து கவனிக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த ஃபேர் கப்பு ஓகே. ஸோ எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டேஜ் ஒன்று கவனிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது, மிஸ்டர் எக்ஸ் வந்து தன்னோட அடுத்த ஸ்டேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதே சாட்டில். ஸோ நான் என்னோட லினக்ஸில் வந்து டெம்பரவரியாக வந்து ஒரு விலான் இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் செஞ்சு அதுக்கு என்னோட விலான் டேக் வந்து நம்பரில் இருந்து முன்ன பின்ன இருந்த டேக் நம்பர்களையும் வச்சு முயற்சி செஞ்சு பார்த்துருக்காரு. அது ஒரு லைக் முன்னாடி இருந்த டேக் பின்னாடி இருந்த டேக் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லைக் கான்ஃபிகர் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதில் ஒரு டேக் நம்பரில் ப்ராட்காஸ்ட் பேக்கெட்ஸ் வந்து கிடச்சிது, அந்த விலான் சப்நெட்டில் இருந்து எல்லா ஐபி அட்ரஸும் வந்து ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு ஐபியில் எந்தெந்த போர்ட் எல்லாம் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட ஐபியில் HTTPS மற்றும் SSH போர்ட்டுங்க வந்து ஓப்பனில் இருந்துச்சு. அந்த ஐபியோட HTTPS போர்ட்டில் கனெக்ட் செஞ்சால் அது நம்ம கம்பெனி இன்டர்னல் சோசியல் நெட்ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சர்வர். என்னால் இப்போ நம்ம சோசியல் நெட்ஒர்க் ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா சர்வர்களையும் வந்து அது ஓகே அதுங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற விலான் சப்நெட்டில் இருந்த ஆக்சஸும் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த க்ரியேட் பண்ண அந்த விலானில் அது ஒரு ஒரு முன்னாடி இருந்த பின்னாடி இருந்த விலான் டேக்லாம் மாற்றி மாற்றி போட போட அதில் ஒரு ஒரே ஒரு ஒரு போ ஒரு 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 ஐபியில் கிடச்சதை வச்சு அந்த எல்லா அந்த 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 விலானில் இருக்கிற எல்லா மிஷினில் இருக்கிற ஐபியில் எந்தெந்த போர்ட்லாம் ஓப்பன் ஆகிருக்குன்னு ஸ்கேன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரே ஒரு ஒன்றுத்தில் மட்டும் HTTPS SSH போட்டு ரெண்டுமே ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ அந்த HTTPS வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணி பார்த்தா அதுதான் நம்ம வந்து இந்த சோசியல் நெட்ஒர்க்கு யூஸ் பண்ண அந்த அந்த சர்வர் ஓகேவா, அந்த சர்வரையும் வந்து அவரால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே நேரத்தில் அந்த இதுலேருந்து அந்த விலானில் அந்த விலான் சப்நெட்டில் இருந்த எல்லா மிஷினையும் வந்து அவரால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது அந்த அந்த சோஷியல் நெட்ஒர்க் சர்வரில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அதே விலானில் இருந்த எல்லாத்துக்கும் ஓகேவா. ஸோ நம்ம கம்பெனியில் வேறு யாருன்னாலும் நம்ம சோசியல் நெட்ஒர்க்கை வந்து ரன் ஆகிற சர்வருக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா அப்போ தான் அந்த வெப்சைட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக அந்த அந்த HTTPS வழியாக போனால் தானே லைக் உங்களுக்கு வெப்சைட்டோட டேட்டா திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதான் சொல்கிறாரு. ஆனால் எல்லோரும் HTTPS ப்ராட்காஸ்டில் வழியாக தான் வந்து நம்ம சோசியல் நெட்ஒர்க் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சோசியல் நெட்ஒர்க் சர்வரில் ரன் ஆகிற அந்த அந்த பர்டிகுலர் விலான் சப்நெட் வழியாக தான் சர்வர்களுக்கு வந்து SSH ப்ராட்காஸ்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் இப்போ அந்த விலான் இருக்கேன், அதனால் என்னால் SSH ப்ராட்காஸ்ட் மூலம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து என்ன மிஸ்டர் எக்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு HTTPS வழியாக தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் போனோம்னா HTTPS வழியாக தான் போக முடியும். பட் ஆனால் SSH-ன்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. HTTPS-ன்றது வந்து வேற ஒரு ப்ரோட்டோக்கால், SSH-ன்றது வந்து வேற ஒரு ப்ரோட்டோக்காலு. அந்த SSH வந்து உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும், SSH ப்ரோட்டோக்கால் வழியாக நீங்கள் அந்த சர்வரை கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் இப்போது அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து உள்ளே போனா இல்லையா, அந்த ஒரு பர்டிகுலர் விலான்லேருந்து போனால் மட்டும்தான் வந்து அந்த SSH வந்து ஆக்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக வந்து வெறும் HTTPS ஆக்சஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒன்லி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த பர்டிகுலர் விலான் வழியாக
எஸ்எஸ்ஹெச் மூலிமா வந்து போக முடியும். ஏன்னா அது எஸ்எஸ்ஹெச் தான் வந்து அந்த நம்ம டெர்மினல் கிடைக்கிற அந்த அந்த ப்ரோட்டோகால் அது. ஸோ அதுதான் வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நார்மலாக வந்து எல்லாரும் கம்பெனியில் உள்ள இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த சர்வரை வந்து எஸ்டிடிபிஎஸ் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்லி வந்து அந்த விலான வழியாக வந்து வந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து எஸ்எஸ்ஹெச்சை வந்து கனெக்ட் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்றதான் வந்து அவன் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த விலான் டேக் வந்து கிடச்சிருச்சு, அவனால் வந்து அந்த விலான் சப்நெட்டை வந்து அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்ஹெச்சை வந்து டச் பண்ண முடியும், உள்ள போல இது வரைக்கும் அவன். ஆனால் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எஸ்எஸ்ஹெச் வந்து இருக்கு இந்த பர்டிகுலர் வீனால, அந்த சோசியல் நெட்ஒர்க் சர்வருக்கு வந்து எஸ்எஸ்ஹெச் ஆக்சஸ் இருக்கு அப்படின்றத வந்து அவன் வந்து சொல்றான் இங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் அவர் நிறுத்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் வந்து டெக்னிக்கல் கண்டினியூ புரியும்னு நம்புறேன். ஸோ எக்ஸ் அதை வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து சிஐஎஸ்ஓ, ஸோ நம்மளோட சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து எக்ஸ்கிட்ட வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி பிரேக் பண்ணீங்க அப்படின்னு ஆர்வம் தாங்காமல் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வரைக்கும் HTTPS SSH ஆக்சஸ்லாம் ஓகே, அந்த VLAN எப்படி கண்டுபிடிச்சிங்கன்றதுலாம் ஓகே, அது எப்படி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி பிரேக் பண்ணீங்க அப்படின்னு ஆர்வம் தாங்காமல் இப்போ சிஐஓ பக்கத்தில் இருந்த சிஐஎஸ்ஓ அதே அந்த எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்துட்டு இருக்காரு. சிஇஓக்கு டெக்னிக்கல் கண்டென்ட் தெரியாது, அவர் அந்த எக்ஸ்பர்ட்லாம் கேட்டு எல்லாரும் ஒரே ரூமில் இருந்து தான் அந்த ஐஆர்சியை வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பக்கத்துல இருந்து அப்படியே சிஐஎஸ்ஐ வந்து இதை கேளுங்க அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டினை வந்து மிஸ்டர் எக்ஸ்கேல வந்து ஐஆர்சி வழியாக கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்றபடி பார்த்தா இப்போ அதாவது திருப்பி சிஐஎஸ்ஐ தான் கண்டினியூ பண்றாரு, அந்த பாஸ்வேர்டு எப்படி எடுத்தீங்க எப்படி பிரேக் பண்ணீங்கன்னு கேட்டுட்டு கூடவே வந்து நீங்க சொல்றபடி பார்த்தா இப்போ வரைக்கும் நீங்க சர்வருக்கு வெளியில தான் இருக்கீங்க, இன்னும் நீங்க சர்வருக்கு உள்ளேயே போகலையே அப்படின்ற மாதிரி வந்து சிஐஎஸ்ஐ வந்து கேட்குறாரு. அதுக்கு எக்ஸ் வந்து ரிப்ளை பண்றாரு, கரெக்ட், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் சர்வருக்கு உள்ளே இன்னும் போகலை, ஆனால் அந்த சர்வரில் இருக்கிற சப்நெட்டில் இருக்கேன். இது பழைய ஆதி காலத்து டெக்னிக் தான், ஏஆர்பி கேட்ச் பாய்சனிங். உங்களோட சர்வருக்கு பதிலாக என்னோட வர்ச்சுவல் மிஷினை தான் உண்மையான சர்வரோட ஐபி அட்ரஸ்க்கு சொந்தக்காரர்னு ஏஆர்பி பாக்கெட் சப்நெட்டில் ப்ராட்காஸ்ட் பண்ணேன். அதனால் அந்த சப்நெட்டில் இருக்கிற எல்லா டிவைஸும் இப்போ என்னோட வர்ச்சுவல் மிஷின் தான் உண்மையான சோசியல் நெட்ஒர்க் ரன் ஆகும் சர்வர்னு நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ என்னோட லினக்ஸ் மிஷினில் நான் மாடிஃபை பண்ணி வச்சுருந்த அந்த எஸ்எஸ்ஹெச் சர்வரை ரன் பண்ணி யாராவது லாகின் பண்ணுறாங்களான்னு ட்ராப் யாராவது லாகின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ராப் வந்து வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு எலி வந்து சிக்கிச்சு, அந்த எலி தான் PBADM 7698. அந்த எலி கொடுத்த பாஸ்வேர்டு தான் வந்து ஜெய் ஸ்ரீராம் 1 ஜெய் ராதே 4 ஜெய் ஹனுமான் 3 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் சொன்னோடனே வந்து சிஐஎஸ்ஓ வந்து சிரிக்கிறாரு இந்த ஆன்சரை கேட்ட உடனே. ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற டெக்னிக்கல் கண்டென்ட்டை பார்த்துலாம், ஏன்னா இதுலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு டெக்னிக்கல் கண்டென்ட் உள்ள இருக்குது. ஸோ நம்ம சிஐஎஸ்ஓ சொன்ன மாதிரி இது வரைக்கும் அவர் வந்து இது வரைக்கும் வந்து இவர் உள்ளே போல, நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து சர்வருக்குள்ளே போல எப்படி போனீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அந்த பாஸ்வேர்டு போய் கிராக் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப ஒரு ஆதி காலத்து டெக்னிக், ரொம்ப பழைய அட்டாக் மெத்தட் தான் ஏஆர்பி கேட்ச் பாய்சனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு மிடில் டிவைஸ் மாதிரி, ஸோ நீங்கள் வந்து அந்த ஏஆர்பி மூலியமாக வந்து ஒரிஜினல் சர்வர் ஐபி அட்ரஸ் மாதிரி உங்களோட ஐபி அட்ரஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி எழுதிட்டா, ஸோ அந்த சர்வருக்கு போகிற எல்லா ரெக்வஸ்ட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் மிஷினுக்கு வந்துட்டு அங்கேருந்து அதை வந்து திருப்பி வந்து ஒரிஜினல் சர்வருக்கு ரீலோட் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் மிடில் மேன் அட்டாக் மாதிரி, நீ ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக சர்வருக்கு போகிறதில்லா, இந்த நடுவில் இருக்க ஹேக்கரோட கம்ப்யூட்டருக்கு போயிட்டு அப்புறம் தான் ஒரிஜினலுக்கு போகும். ஸோ இதை அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா ஏஆர்பி அப்படின்ற அந்த கேட்ச் பாய்சனிங் அந்த அட்டாக் பேர் கிடையாது, ஏஆர்பின்ற அந்த ஒரு இதை வச்சு தான் வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை. ஸோ அதை வச்சுட்டு அவர் ஹேக்கரோட மிஷினில் அந்த எஸ்எஸ்ஹெச் கான்ஃபிகர் பண்ணியிருக்காருல அந்த சர்வரு, ஸோ அந்த சர்வரில் லாக் வரும் எந்தெந்த யூசர்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து அந்த சோசியல் மீடியா ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு அட்மின் அக்கௌண்ட் இருந்திருக்கு, அதான் அந்த PBADM 7698. அவர் அந்த ஒரிஜினல் சர்வர் அந்த விலானோட அந்த கனெக்டாக இருக்க அந்த சர்வரை எஸ்எஸ்ஹெச் மூலமாக ஆக்சஸ் பண்ணும்போது, அந்த அட்மின் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணும்போது அவரோட ரெக்வஸ்ட் வந்து நம்ம ஹேக்கர் அதாவது நம்ம மிஸ்டர் எக்ஸ்
அவரோட கம்ப்யூட்டருக்கு வந்து லாக் வந்து வந்திருக்கும், இந்த மாதிரி இந்த யூசர் வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து அந்த ஏஆர்பேன்றது வந்து ஒரு அண்டர்லையிங், இப்போ நம்ம அந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டிசிபி ஐபி அந்த ப்ரோட்டோகால் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. மேலே வந்து அப்ளிகேஷன் லேயர், அது கீழே வந்து டிசிபி லேயர், அது கீழே வந்து ஐபி லேயர், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் லேயர்லேயே வந்து ரெண்டு லேயர், ஈதர்நெட் லேயர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே தான் வந்து ஏஆர்பி லேயர் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹார்ட்வேர் லேயர் ஈதர்நெட் லேயருக்கு அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து ஏஆர்பி லேயர் வரும். ஸோ இந்த ஏஆர்பியில் வந்து எப்படின்னா ஒரு சப்நெட்டில் வந்து ஒரு நாலு மெஷின் இருக்குன்னா நாலு மெஷினுமே வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைனாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஐபி அட்ரஸ் வந்து எப்படி வந்து அசோசியேட் பண்ணோம்னா ஏஆர்பி வழியாக தான் வந்து அசோசியேட் பண்ணும். இந்த ஏஆர்பியை வந்து ஆக்சுவலாக ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட டிசிபி டம்ப் நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்கில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஆர்பி ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வந்து ப்ராட்காஸ்ட் பேக்கெட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், வேறு வேறு மெஷின்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் தான் வந்து இதில் வந்து விளையாடுவாங்க. அந்த ஏஆர்பி கேஷே பாய்சனிங்ன்றது வந்து அதில் அந்த ஏஆர்பி ப்ரோட்டோக்காலில் விளையாடுற ஒரு விஷயம் தான் வந்து இது. அது எப்படின்னா நீங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம், நீங்கள் நம்ப வைக்கலாம், அந்த சப்நெட்டில் இருக்கிற மற்ற மெஷின்ஸை வந்து நீங்கள் வந்து நம்ப வைக்கலாம். எப்படி நம்ப வைக்கலான்னா வேற ஒரு ஐபிக்கு வந்து நீங்கள் தான் வந்து சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு பாய்சன்ட் பேக்கெட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் ப்ராட்காஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மற்ற மெஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா ஓகே இது மாதிரி வந்து ஒரு அப்டேட் வருது, ஏஆர்பி ப்ராட்காஸ்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணோம்னா அதை ப்ராசஸ் பண்ணி இந்த ஒரு மேக் அட்ரஸ்க்கு வந்து இதுதான் வந்து இந்த சாரி இந்த ஐபி அட்ரஸ்க்கு வந்து இதுதான் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு அதுங்க வந்து அதோட சொந்த ஏஆர்பி டேபிளை வந்து அதுங்க வந்து அப்டேட் பண்ணிக்கும், இன்டர்னலாக வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் ரூட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரூட்டிங் மெஷின் இருக்கு இல்லையா அதோட இதுல வந்து நீங்க பாய்சன் பண்ணிட்டீங்க, அதோட ஏஆர்பி டேபிள் வந்து நீங்க பாய்சன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த ஐபிக்கு வந்து ரூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது பண்ணும்போது அது என்ன பண்ணும்னா ஆக்சுவல் சர்வரை வந்து நீங்க ரூட் பண்ணாம அந்த பாக்கெட்டை வந்து உங்களுக்கு உங்களோட மெஷினுக்கு நீங்க வச்சிருக்கிற அந்த மெஷினுக்கு வந்து ரூட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அது மட்டும் போதாது, அதுவும் நடக்கணும். அந்த ரூட்டிங் வந்து நீ அந்த பாய்சனிங் வழியா வந்து மாடிஃபை பண்ணிடலாம். ஆனால் அது மட்டும் போதாது, உங்களுக்கு எஸ்எஸ்ஹெச் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அவன் அதில் மென்ஷன் பண்ணிப்பா நான் வந்து மாடிஃபை பண்ண எஸ்எஸ்ஹெச் சர்வர்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ரெகுலர் எஸ்எஸ்ஹெச் சர்வர் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து பாஸ்வேர்டை வந்து வாங்க முடியாது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா எஸ்எஸ்ஹெச்ங்கிறது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, ஸோ அவனோட மெஷினில் அவன் தான் ராஜா, அவன் எதை ஒன்றாலும் ரன் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட அந்த எஸ்எஸ்ஹெச் சர்வரை வந்து மாடிஃபை பண்ணுறான். எப்பவுமே வந்து எஸ்எஸ்ஹெச் ப்ரோட்டோக்காலில் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் வந்து பிளெயின் டேட்டா தான் போகும், என்கிரிப்டட் போகாது. பாஸ்வேர்டு அத்தன்டிகேஷனில் மட்டும்தான் இந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது எஸ்எஸ்ஹெச் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா முதல்ல போகிறது வந்து நீங்கள் பிளெயின் பாஸ்வேர்டு தான் வந்து சர்வருக்கு போயிட்டு ஆகும், அந்த பிளெயின் பாஸ்வேர்டு தான் வந்து சர்வர் வாங்கும். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மாடிஃபைடு எஸ்எஸ்ஹெச்சை வந்து ரன் பண்ணுவாங்க. அவங்களோட அவங்க ஓன் பண்ணுற சில சர்வரில் வந்து மாடிஃபைடு எஸ்எஸ்ஹெச்சை வந்து வச்சுப்பாங்க. எப்போவுமே நார்மல் எஸ்எஸ்ஹெச் என்ன பண்ணோம்னா அந்த பிளெயின் டெக்ஸ்ட் வந்த உடனே அது வந்து ஆஷாக மாற்றிடும், அந்த பாஸ்வேர்டு வந்து ஹேஷாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இவன் வச்சிருக்கிற அந்த எஸ்எஸ்ஹெச் வந்து மாடிஃபை ஆன ஒரு எஸ்எஸ்ஹெச், அந்த மாடிஃபை பண்ண எஸ்எஸ்ஹெச் வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலான்னா அந்த பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டை வந்து வரும்போதே என்ன பண்ணலான்னா நீங்கள் டம்ப் பண்ணலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டில் வந்து நீங்கள் டம்ப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து டம்ப் ஆகும். ஸோ அதைத்தான் வந்து அவன் பண்ணியிருக்கான். அதாவது ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கான், ஏஆர்பி கேஷே பாய்சனிங் பண்ணியிருக்கான், அது மட்டும் போதாது பாஸ்வேர்டு வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடிஃபை ஆனால் ஒரு எஸ்எஸ்ஹெச் சர்வர் வந்து அங்கே ரன் ஆகணும். அந்த மிடில் சர்வர்னு சொல்கிறார், இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா பரமேஷ், அதாவது மிடில் சர்வருக்கு போயிட்டு தான் வந்து ஆக்சுவல் சர்வருக்கு போகும்னு சொல்லிட்டு. அது வந்து அவன் ஹேக்கர் கண்ட்ரோல் பண்ணுறது தான், நீங்கள் ஆக்சுவல் சர்வருக்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம், ஆக்சஸ் பண்ணாத மாதிரியும் வைக்கலாம். பட் ஆனால் மிடில் இருக்கிற அந்த ஒரு மெஷினில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பூந்து விழலாம். ஸோ அதில் தான் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அந்த எஸ்எஸ்ஹெச்சை வந்து மாடிஃபை பண்ண ஒரு எஸ்எஸ்ஹெச் சர்வரை ரன் பண்ணி அவன் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து டம்ப் பண்ணியிருக்கான். அந்த பிபி அட்மின் 7698 ஒரு அந்த யூசர் அதை அந்த ஒரு பர்டிகுலர் அட்மினோட பாஸ்வேர்டை வந்து டம்ப் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வந்து அவன் எடுத்திருக்கான்.
ஸோ அதுதான் வந்து அவன் சொல்கிறான். அந்த மிஸ்டர் எக்ஸ்னா சொல்கிறேன்னா, நான் ட்ராப் வச்சு காத்திருந்தேன், அந்த எஸ்எஸ் மாடிஃபை பண்ண எஸ்எஸ்ஹெச் வச்சு நம்ம ட்ராப் வச்சு காத்திருந்தேன், அப்போ தான் வந்து ஒரு எலி வந்து சிக்குச்சு. அந்த எலி தான் வந்து இந்த பிபி அட்மி ஏடிஎம் அப்படின்ற ஒரு ஒரு அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து சிஏஎஸ்ஓ வந்து இங்கே சிரிக்கிறாரு. ஸோ கண்டினியூ. ஓகே, ஸோ ஓகே, அடுத்து வந்து சிஎஸ் வந்து சிரிச்சுட்டே இருக்காரு. ஓகே, நான் என்னன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. அதாவது ஐ திங்க் இந்த இடத்துல சிஇஓ தான் ரெஃபரன்ஸ் ஆகிறாரு, ஏன்னா வந்து அவருக்கு டெக்னிக்கல் கண்டென்ட் புரியாதுல. ஸோ அதனால திடீர்னு சிஎஸ்ஓ சிரிக்கிறது, என்னப்பா என்னப்பா சொல்கிறான் அவன், நீ என்னப்பா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி சிஇஓ வந்து கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து சிஎஸ்ஓ வந்து பதில் சொல்றாரு, இன்டர்நெட் சப்நெட் தான் சொல்லிட்டு ஏஆர்பி பாய்சனிங் அட்டாக் வந்து இவங்க வந்து மிட்டிகேட் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க, இ ப்ரோக்கின் யூசிங் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து இல்லை இல்லை, சிஐஎஸ்ஓ வந்து சிஇஓ கிட்ட வந்து சொல்கிறாரு. ஆ சாரி, சிஇஓ, ஓ எஸ் கரெக்டு, முன்னாடியே அதை தான் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் எதுக்கு சிரித்தேன், அவன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம ஆளுங்க நான் சொதப்பினானுங்க அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு, ஒன்ஸ் எனக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டு கிடைச்சதும் திருப்பியும் வந்து நான் வந்து ஏஆர்பி ப்ராட்காஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த சப்நெட்டில் இருந்த டிவைஸ் வந்து ஒரிஜினல் சர்வருக்கு வந்து தான் ஒரிஜினல் சர்வரோட ஐபி அட்ரஸ்க்கு வந்து சொந்தக்காரன்னு நம்ப வச்சிட்டேன். இப்போ எனக்கு கிடைச்ச யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு அந்த ஒரிஜினல் சர்வரில் லாகின் பண்ணேன், பார்த்தா அந்த சர்வரில் இருந்து நம்ம கம்பெனி டேட்டா பேஸ் சர்வருக்கு டைரக்ட் பாஸ்வேர்ட்லெஸ் ஆக்சஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த சர்வர்லேருந்து லாகின் பண்ண அந்த அட்மின் அக்கௌண்ட்லேருந்து அந்த டேட்டா பேஸ்க்கு வந்து டைரெக்டாக பாஸ்வேர்ட்லெஸ் ஆக்சஸ் வந்து டைரெக்டாக போட்டிருக்காங்க, அதை தான் வந்து இவர் சொல்கிறாரு. அதுவும் நான் பிரேக் பண்ண அக்கௌண்ட்டு ஒரு அட்மின் அக்கௌண்ட்னதுனால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, இது வரைக்கும் ஸ்டேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இது சொல்லி முடிச்சு இப்படி தான் நான் வந்து இந்த ஸ்டேஜ் டூ முடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து அந்த இவர் ஆக்சுவலி சிஇஓ தானே எல்லாத்துக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இது வந்து சிஇஓ, சிஎஸ்ஓ அண்ட் மிஸ்டர் எக்ஸ் அவங்க மூணு பேருக்கு நடுவில் நடந்த ஐஆர்சி சாட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிஇஓ சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ட்ராக்காக மறந்துடாதீங்க, நிறைய டெக்னிக்கல் கண்டென்ட் வருதுன்னு. ஸோ அதை தான் நம்ம வந்து சிஇஓ வந்து நம்ம ஆக்சுவல் ஆடிட்டோரியமில் உட்காந்து சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் டூ வந்து இதுதான் முடிஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னதை வந்து நம்ம சிஇஓ வந்து நம்ம மக்களுக்கு வந்து சொல்கிறாரு. அப்போ சுரேஷ் வந்து மச்சி ஏதாவது புரிஞ்சுதாடா அப்படின்னு வந்து மதனை பார்த்து கேட்குறான். அப்போ வந்து அப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா மதன் சொல்லிட்டு திருப்பி அவரோட ஸ்க்ரீனை வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த பேரா. ஓகே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஸ்டேஜ் டூ வந்து போயிருக்கு. அதாவது எப்படி வந்து ஒரு ஹேக்கர்ஸ், நம்ம நார்மலாக வந்து சினிமாவில் பார்ப்போம் இல்லையா, எப்படி வந்து ஒரு ஜிக்னா வேலைலாம் காமிச்சிட்டு நான் தான் ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ஆக்சுவல் ஹேக்கர்ஸ் வந்து இப்படி தான் வந்து ஹேக் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் வந்து ஹேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாசக்கணக்கில் வந்து படிப்பாங்க, மாசக்கணக்கில் வந்து அதை பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பண்ணுவாங்க. அதுவே இல்லாமல் பெர்சிஸ்டன்ட் அட்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் வந்து எடுத்துக்குவாங்க அதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து இது ரியலிஸ்டிக்காக வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து ஒரு ஹேக் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும் அப்படின்றத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ் வந்து சொல்லியிருக்கான் இன்னும், ஆனால் ரெண்டு ஸ்டேஜ்லேயே வந்து ஆக்சுவலாக வந்து அவன் உள்ளே போயிட்டான், அவனுக்கு அந்த சர்வர் உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டு இல்லாமல் அவனுக்கு அட்மின் ஆக்சஸ் எல்லாம் வந்து கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்றத வந்து எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ஸ்க்ரீனில் என்ன சிஇஓ வந்து என்ன சொல்ல போகிறார் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இப்போ அடுத்த பேராகிராஃப் போகலாம். சிஇஓ வந்து இப்போ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எக்ஸ் வந்து அவனோட ஸ்டேஜ் த்ரீ வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த 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 டெக்ஸ்ட்டை வந்து காமிக்கிறார். அந்த ஐஆர்சி சாட்டில் வந்து நடந்த எக்ஸ் அனுப்புனா அந்த டெக்ஸ்ட்டை வந்து காமிக்கிறாரு. இப்போ வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து இப்போ தொடர்றான். இப்போ வந்து ஸ்டேஜ் த்ரீ, ஒன்ஸ் வந்து நான் வந்து டேட்டாபேஸ் சர்வரை வந்து லாகின் பண்ண
ஏன்னா இப்போ அவனுக்கு வந்து அந்த கம்பெனி டேட்டாபேஸ் ஆக்சஸ் வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அவன் வந்து அந்த டேட்டாபேஸ் சர்வருக்கு உள்ளே வந்து போகிறான். ஸோ அந்த டேட்டாபேஸ் சர்வரில் வந்து லாக்ஸ் அனலைஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து லாக் அனலைஸ் பண்ணுறான். எடுத்த உடனே வந்து டிபி உள்ளே கனெக்ட் பண்ணலாம். எடுத்த உடனே என்ன பண்ணுறான்னா அந்த டிபியோட லாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு எப்படியும் வந்து இந்த டேட்டாபேஸில் வந்து யாராவது வந்து டைரெக்டாக எஸ்கியூஎல் கொரி போட்ட யாரும் வந்து டைரெக்டாக எஸ்கியூஎல் கொரி போட மாட்டாங்க, அப்படி போட்டால் வந்து அலர்ட் போகிற மாதிரி வந்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு வந்து யோசிக்க முடிஞ்சது. ஏன்னா எந்த ஒரு நல்ல கம்பெனியும் வந்து யாரையும் வந்து டைரெக்டாக வந்து எஸ்கியூஎல் போட வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் சர்வரில் வந்து யாருமே வந்து டைரெக்டாக நம்ம எஸ்கியூஎல் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து எஸ்கியூஎல் கொரி போட்டாலும் வந்து உடனே வந்து அலர்ட் போகிற மாதிரி லாகில் வச்சுருப்பாங்க. லாக் வழியாக வந்து லாக் அனலைசஸ் எல்லாம் இருக்குது. அதை லாகை வச்சு அலர்ட் போகிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம்லாம் எழுதுவாங்க நார்மலாக. ஸோ அது மாதிரி வந்து செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ்னால வந்து ஓரளவுக்கு வந்து யோசிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ஏன்னா வந்து அதுதான் வந்து எல்லா எந்த ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஒரு செக்யூரிட்டி விஷயத்தில் கான்சியஸாக இருக்கிற எந்த ஒரு கம்பெனியும் வந்து இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. ஏன்னா வந்து டேட்டா தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்கன்றதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த லாக்ஸில் வந்து நான் யோசித்த மாதிரியே வந்து டைரக்ட் எஸ்கியூஎல் கொரி போட்ட உடனே அலர்ட் வந்து போயிருந்தது. ஸோ அந்த லாக்ஸை பார்க்கும்போது அவன் சொன்ன மாதிரியே அவன் நினச்சா மாதிரியே வந்து யாராச்சும் வந்து டைரெக்டாக எஸ்கியூஎல் கொரி போட்டிருந்தாங்கன்னா ஒரு அலர்ட் வந்து எல்லாருக்கும் வந்து போகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அது வந்து அந்த லாக்ஸில் வந்து தெரிஞ்சிருக்கா அவனுக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு தேவையான ஃபோன் நம்பரை எடுத்துக்கு வந்து டைரெக்டாக வந்து எஸ்கியூஎல் கொரி போட்டால் தெல்ல தெளிவாக வந்து லாக்ஸில் வந்து அந்த யார் வந்து கொரி போட்டாங்க, எந்த நம்பருக்கு எந்த எம்ப்ளாயோட ஐடியை வச்சு கொரி போட்டாங்க, என்ன டேட்டா வந்து எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து லாகில் வந்துடும் அப்படின்றதுனால லாகில் வந்துட்டு அலர்ட்டும் வந்து போயிடும் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நான் டைரெக்டாக ஒரே ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எடுத்து மட்டும் எஸ்கியூஎல் கொரி போட்டால் இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து தெரிஞ்சதுனால ஒரே ஒரு எம்ப்ளாயி ஐடி வச்சு கொரி போடுறதுக்கு பதிலாக ரேண்டமாக வந்து ஒரு 10,000 எம்ப்ளாயி ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக நம்ம எம்ப்ளாயி ஐடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எம்ப்ளாயி ஐடிக்கு மட்டும் செஸ்ட்டு வந்து ரேண்டமாக வந்து இருக்கும். அந்த நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக வந்திருக்கும். ஸோ அதை தான் வந்து அவன் அவங்களோட அந்த கம்பெனியோட ஐடியோட அந்த ஃபார்மேட்டை வந்து பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அதே ஃபார்மேட்ல வந்து ஒரு ஐடிக்கு எடுக்கிறதுக்கு பதில் ஒரு 10,000 ரேண்டமாக வந்து ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கான். அவனே வந்து ஒரு 10,000 நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கான். ஸோ அப்படின்னா என்னன்னா 10,000 எம்ப்ளாயோட ஐடி வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும் அந்த ரேண்டம் ஜென்ரேட் பண்ணதுல. அவர் யாரை ஒன்றாலும் இருக்கலாம், அந்த எம்ப்ளாயி எங்க அங்கே ஒன்றாலும் இருக்கலாம், உலகத்துல எந்த ஒரு மூலையில ஒன்றாலும் இருக்கலாம் அந்த எம்ப்ளாயி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10,000 நம்பர் அந்த எம்ப்ளாயி ஐடியை ஜென்ரேட் பண்ணிட்டு அவனுக்கு தேவையான அந்த ஒரு ஐடியை வந்து ரேண்டமாக அந்த 10,000 நம்பருக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து சொருவிருக்கான் அந்த கொரியில. ஸோ அது மாதிரி வந்து சொருவினேன். அப்போது எல்லா எம்ப்ளாயினும் சம்மந்தப்பட்ட ஃபோன் நம்பர் எடுக்க ஒரே ஒரு கொரியை அந்த டேட்டா பேஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறான்னா அந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறேன்னா ஒரு எம்ப்ளாயி ஐடியை வந்து போட்டு எடுக்காமல் ஒரு 10,000 எம்ப்ளாயி ஐடியை ஜென்ரேட் பண்ணிவிட்டு யார் ரேண்டமாக ஒரு 10,000 எம்ப்ளாயி ஐடி ஜென்ரேட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து அவனுக்கு தேவையான அந்த ஒரு பர்டிகுலர் ஆளோட எம்ப்ளாயியோட நம்பரையும் வந்து போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு எங்கே அது சென்டராக இருக்கலாம், ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், எண்டிங்கில் இருக்கலாம், எந்த இடத்துல ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு கொரி மட்டும் டைரெக்டாக வந்து எஸ்கியூஎல் கொரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வந்த ரிசல்ட்டில் வந்து வேற ஒரு லொக்கேஷன் அந்த ரீடைரக்ட் பண்ணி அதாவது நம்ம இதில் கமாண்ட் லைனை வந்து ரீடைரக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கமாண்ட் ரீடைரக்ட் பண்ணி வந்த டேட்டாவை வந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு லொக்கேஷனில் வந்து அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிவிட்டு அவனுக்கு தேவையான அந்த எம்ப்ளாயி ஐடி வந்து அவனுக்கு மட்டும்தான் தெரியும் யாரோட எம்ப்ளாயி ஐடியா வந்து அவன் எடுக்கிறான்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்து அவன் வந்து அந்த டீட்டெயில்ஸில் அந்த ஃபோன் நம்பரை மட்டும் வந்து அவன் எடுத்திருக்கான். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு இது சேவ் பண்ணி ரிசல்ட்டை வந்து சேவ் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். நான் வந்து டைப் பண்ண எல்லா ஸோ மட்டும் எடுத்துகிட்டு அவனுக்கு தேவையான அந்த ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயியோட
அந்த ஒரு பர்டிகுலர் ஃபோன் நம்பரை மட்டும் அவன் எடுத்து அவனை ஞாபகம் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த வந்த ரிசல்ட்டு எல்லாத்தையுமே வந்து டெலிட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நான் டைப் பண்ண எல்லா கமாண்ட்ஸையும் ஷெல்ஸ் ஹிஸ்ட்ரியில இருந்து கிளியர் பண்ணியிருக்கான். ஸோ ஷெல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேர் வந்து நம்ம இதை மறந்துடுவோம். ஆனால் வந்து செக்யூரிட்டி பீப்புள் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு அனலிசிக் ஃபாரன்சிக்ஸ் அனலிசிஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஷெல் ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். அதில் அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இவன் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஷெல் ஹிஸ்ட்ரியும் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறான். ஏன்னா அவன் என்னென்ன பண்ணான்றதை வந்து அந்த ஷெல் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணுறான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அவனோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்கான். ஸோ அதே மாதிரி அவன் எதிர்பார்த்த மாதிரியே வந்து அவன் வந்து எஸ்கியூஎல் கோரியை வந்து டைரெக்டாக போட்டான் இல்லையா, அந்த டேட்டா பேஸ் வந்து டைரெக்டாக போட்டு எக்ஸிக்யூட் பண்ணான் இல்லையா. ஸோ அதனால் வந்து அவன் நினச்ச மாதிரியே வந்து ஒரு அலர்ட் வந்து இவங்களுக்கு வந்து போயிருக்கு, செக்யூரிட்டி டீமுக்கு வந்து போயிருக்கு. அது வந்து லாகில் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு, அதையும் வந்து அவன் வாட்ச் பண்ணியிருக்கான். ஸோ அப்புறம் வந்து என்ன கண்டினியூ எக்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா சிஇஓ கிட்ட அந்த அலர்ட்டை வச்சு செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் சைடில் தான் அவனுக்கு தெரியாது இல்லையா, அவன் செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட விர்ச்சுவல் மிஷினில் நான் டெம்பரவரியாக அவன் டெம்பரவரியாக க்ரியேட் பண்ண அந்த VLAN இன்டர்ஃபேஸையும் வந்து டெலிட் பண்ணிவிட்டு பேக்லாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கான். அதாவது டெலிட் பண்ணியிருக்கான், டெலிட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிவிட்டு அந்த பேக்லாக், அதாவது பேக்லாக் ரிமூவ்னா அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணுறது, அந்த டெலிட் பண்ண அந்த அந்த ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் பண்ணி பேக்லாக்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ் த்ரீயை வந்து அவன் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிஸ்டர் எக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் சொன்ன உடனே நம்ம சிஐஎஸ்ஓ வந்து அவரோட டீமுக்கு வந்து ஃபோன் போட்டு இப்படி ஒரு அலர்ட் வந்திருக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து சொல்கிறார் நம்மக்கிட்ட, அதாவது நம்ம ஆடியன்ஸ் இல்லையா. ஸோ ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு இது மாதிரி வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து இது மாதிரி வந்து அலர்ட் வந்து போயிருக்கு, இந்த அலர்ட்டை வச்சு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே சிஐஎஸ்ஓ சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனா அவரோட அந்த செக்யூரிட்டி டீமுக்கு வந்து இது மாதிரி வந்து இந்த நாள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அலர்ட் வந்திருக்கு அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் போட்டு உடனே ஃபோன் போட்டு கேட்டார். அவருக்கு வந்த ரெஸ்பான்ஸ் நினைச்சு ரொம்ப வந்து வருத்தப்பட்டார். அவரோட டீமை வந்து ஒரு அவரோட டீம் வந்து அந்த அலர்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் அலர்ட்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். ஸோ அதாவது ஃபால்ஸ் அலர்ட்னாக்கா ஸோ ரேண்டமாக வந்து ஏதாவது ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, சும்மா ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து அவ்வளோவா கண்டுக்கலாம், அந்த அலர்ட்டை வந்து அவங்க செக்யூரிட்டி டீம் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சிஎஸ்ஓக்கு வந்து அவங்க டீம் செக்யூரிட்டி டீம் வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னா என்னதான் வந்து பல சமயம் வந்து சோஷியல் நெட்ஒர்க் சைட் அதாவது இப்போதான் வந்து ஏன் வந்து அதை ஃபால்ஸ் அலர்ட்டை வந்து சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்றதுக்கு வந்து ரீசன் வந்து அவர் சிஎஸ்ஓக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி டீம்லன்னா ஏன்னா வந்து பல சமயம் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணுற டெவலப்பர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் சர்வரில் வந்து கொரி பண்ணுவாங்களாம். அதாவது ஸோ அதாவது அந்த சோஷியல் நெட்ஒர்க் டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெவலப்மெண்ட்டு சர்வர்ஸ் இல்லாமல் சில சமயம் வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்லேயே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப முக்கியமாக ஏதாவது ரியல் டைம் டேட்டா வேணும், ப்ரொடக்ஷன் டேட்டா வேணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்லேயே வந்து எஸ்கியூஎல் கோரி எல்லாம் போடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த அலர்ட்டும் வந்து அது மாதிரி அவங்க டெவலப்பர்ஸ் வந்து பொறி பண்ணிவிட்டு அவங்க செக்யூரிட்டி டீம் கிட்ட வந்து சொல்லிடுவாங்க இது மாதிரி அலர்ட் வந்துச்சுனாக்கா செக்யூரிட்டி டீம் கிட்ட வந்து இல்லைடா நாங்கள் தான் போட்டோம் அந்த கொரியை, நீங்கள் வந்து அதை ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இந்த அலர்ட்டும் வந்து அந்த செக்யூரிட்டி டீமுக்கு வரும்போது அவங்க செக்யூரிட்டி டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன அசியூம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ இதுவும் வந்து எவனாவத்த ஒரு டெவலப்பர் தான் வந்து அது மாதிரி உள்ளே வரணும் இது ரியல் டைம் டேட்டா எடுக்கிறதுக்கோசரம் வந்து போட்டிருப்பான் அதனால் ஒரு பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்யூரிட்டி டீமும் வந்து அலர்ட்டை வந்து செக்யூரிட்டி டீமும் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபோனில் வந்து சிஐஎஸ்ஓக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போது சிஇஓ வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, டேட்டா செக்யூரிட்டிக்கு வந்து வருஷத்துக்கு எவ்வளோ வந்து செலவு செஞ்சோம், இது மாதிரி வந்து ஆப்ரேஷனல் இக்னோரன்ஸ்னு சொல்கிறாரு. ஸோ ஆப்ரேஷனல் இக்னோரன்ஸ்னால் நடைமுறையில் நடக்கிற சில தவறுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நாசாவோட அப்பல்லோ
லவனா ஏதோ ஒன்று வந்து வெடிச்சு செதறிச்சு. அப்போ கூட வந்து இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க, ஆப்ரேஷனல் இக்னோரன்ஸ்னா. அவங்களுக்கு வந்து தெரியும் ஆக்சுவலாக இது வந்து ப்ராப்ளம்னு தெரியும், பட் ஆனால் வந்து அதை ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து சிம்பிளான சின்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பெருசாக மாறி கடைசியில் வந்து ஆப்பு சொல்கிறதே வந்து அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து ஆப்ரேஷனல் இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் வந்து இங்கே சிஇஓ வந்து யூஸ் பண்ணுறாரு. நான் வந்து வருஷத்துக்கு வந்து எவ்வளவோ வந்து டேட்டா செக்யூரிட்டி கோசமாக செலவு பண்ணுறேன், ஆனாலும் வந்து இது மாதிரி வந்து ஆப்ரேஷனல் இக்னோரன்ஸ்னால வந்து செலவு செஞ்சதெல்லாம் வந்து வீணாக போகுது, எனக்கு வந்து செக்யூரிட்டி டீமை வந்து கோச்சிக்க முடியல, அந்த ஏன்னா அவங்க செக்யூரிட்டி டீம் இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து என்னால் கோச்சிக்க முடியல. அதே மாதிரி அந்த சோஷியல் நெட்வொர்க்கு வெப்சைட் டெவலப்பர்ஸையும் வந்து என்னால் வந்து கோச்சிக்க முடியல. ஸோ இது வந்து டே டு டே வர இது வந்து இது இது வந்து டேட்டா செக்யூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ண செய்கிறதுல வந்து வர வந்து ஒரு டே டு டே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து நம்ம கிட்ட சொல்றாரு, ஆடியன்ஸ் கிட்ட வந்து, அதாவது அந்த ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் வந்து இந்த விஷயத்த வந்து அவர் சொல்றாரு. என்னதான் வந்து சிஇஓ வந்து இது மாதிரி வந்து பெருந்தன்மையா வந்து ப்ராப்ளம் தான் இது, ஆனாலும் நம்ம என்ன பண்றது நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சிஐஎஸ்ஓ வந்து ரொம்ப வந்து கடுப்பாயிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து சிஇஓ வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. ஆனா வந்து நம்ம சிஐஎஸ்ஓ வந்து ரொம்ப கடுப்பானாரு, போட்டு அவரோட டீமை வந்து வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு, எப்படி இந்த லேக் வரலாம், நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி டீமா இல்லை வேற யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீமை வந்து போட்டு கடுமையாக வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து நம்ம கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் உள்ள நுழைஞ்சது வந்து பெருசாக தெரியல, அதாவது மிஸ்டர் எக்ஸ் வந்து அவன் உள்ள வந்து ஹேக் பண்ணி உள்ள நுழைஞ்சது வந்து பெருசாக தெரியல. அப்படி ஒரு அலர்ட் வந்தும் வந்து அவரோட செக்யூரிட்டி டீமோட ரெஸ்பான்ஸ் வந்து சரியா இல்லையேன்னு சொல்லிட்டு மிகவும் வந்து கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து நடந்த விஷயத்தை வந்து நம்ம கிட்ட சொல்கிறாரு, அதாவது அவங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்க ப்ராட்காஸ்டில் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து சுரேஷ் வந்து மதன் கிட்ட பேசுகிறான், இப்போ வந்து அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா அவன் எடுத்த அந்த அந்த ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏன்னா எக்ஸோட சம்மந்தப்பட்டது வந்து அந்த ஒரு நம்பர் தான் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னா அந்த 10,000 எம்ப்ளாயையும் விசாரிக்கணும், அதுதானே ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவன் கேட்குறான். அப்போ வந்து மதன் வந்து அப்போ வந்து அது மாதிரி வந்து சுரேஷ் வந்து கேட்குறான், அந்த ஒரு நம்பருக்கும் மிஸ்டர் எக்ஸுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். ஸோ சுரேஷ் வந்து அவன் 4 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா, அப்போ வந்து அவன் ஓப்பனாக அந்த விஷயம்லாம் நடக்கும்போது அப்போனா அந்த எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா அந்த 10,000 நம்பரை எம்ப்ளாயையும் விசாரிக்கணும், அப்போ அதுதானே ஒரே வழின்னு சொல்லும்போது தீப்தி என்ன சொல்கிறான்னா, அந்த ஒரு நம்பருக்கும் மிஸ்டர் எக்ஸுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறான். வேற எந்த ரூட்லேயும் வந்து மிஸ்டர் எக்ஸை நெருங்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறான், முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருந்து தான் வந்து இதை பண்ணியிருக்காரு, அதுவும் வந்து ஒரு லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் இருந்து தான் வந்து பண்ணியிருக்காரு, நம்ம கம்பெனியில் எத்தனை பேர் வந்து லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 10,000 எம்ப்ளாயி நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எத்தனை பேர் வந்து லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க, அதுவே போதும் அப்படின்ற மாதிரி மதன் வந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே வந்து சுரேஷ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஸோ அது மாதிரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ண உடனே சுரேஷ் தீப்தி கார்த்திகா 3 பேரும் ஒரே நேரத்தில் வந்து மதனை வந்து திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து வேற ஒரு டெக்னிக் இல்லையா, எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா இந்த 10,000 நம்பரில் வந்து யாராவது ஒருத்தர் தான் வந்து ஒருத்தராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் போவாங்க. பட் ஆனால் மதனோட ஐடியா வந்து எப்படி இருக்குன்னா, இல்லை அவன் வந்து பண்ணது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து பண்ணியிருக்கான், அதுவும் வந்து ஒரு லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின் வந்து பண்ணியிருக்கான். அப்போனா உங்களோட கம்பெனியில் வந்து எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றத பார்த்தாவே போதும், அவனை வந்து ஈஸியாக தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ இது மாதிரி சொன்ன உடனே இவங்க 3 பேர் வந்து ஒரே டைமில் வந்து மதனை வந்து திரும்பி பார்க்குறாங்க. தீப்தி சுரேஷ் அப்புறம் கார்த்திகாவும் சேர்ந்து வந்து மதனை வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறேன்னா, தீப்தி எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்துக்கிட்டே வந்து சொல்கிறான்.
ஸோ தீப்தி கிட்ட சொல்லும் போது தீப்தி என்ன சொல்றா, எனக்கும் அதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து மதனை பார்த்துக்கிட்டே வந்து சொல்றான். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப ஆக்சுவலாக டெக்னிக்கல் வந்து இவ்வளோ டீப்பாக வந்து அந்த தேர்டு பார்ட், அதாவது ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து அவன் அவ்வளோ பெரிய விஷயம் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். சிஇஓ நான் நல்லா சொல்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ சிஇஓ வந்து திருப்பி வந்து தொடர்றாரு, எப்படி நம்பர் எடுத்தாருன்னு மிஸ்டர் எக்ஸ் வந்து விவரமாக சொல்லிட்டாரு, ஆனால் ஏன் அந்த நம்பர் எடுத்தாருன்னு கொஞ்சம் நேரமாக வந்து அவர் சொல்லாமல் இருந்தார். ஆனும் எதுக்காக அவர் வந்து சொல்லணும், நமக்கு தேவையான விவரங்கள்லாம் அவர் வந்து சொல்லிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருந்தேன். ஆனால் என் கூட இருந்த சிஐஎஸ்ஓ வந்து ஏன் அந்த ஃபோன் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னு எக்ஸ்கிட்ட வந்து கேட்குறாரு. நான் எதுக்கு கேட்குறீங்க நமக்கு தேவையான இதுதான் கிடச்சிருச்சே சிஏ அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்ஓக்கில் கேட்டேன். அதுக்கு அவர் வந்து அந்த சிஏ சொன்னால் சொல்லணும்னா, எந்த ஒரு ஹேக்கரும் காரணம் இல்லாமல் இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க, அந்த நம்பரில் ஏதோ இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நானும் அந்த நம்பரில் என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது இது சொல்கிறாரு, எந்த ஒரு ஹேக்கரும் வந்து காரணம் இல்லாமல் இவ்வளோ தூரம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இது தெரிஞ்சவொடனே சிஇஓ வந்து ஆமாம் அந்த நம்பரில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆர்வம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஐஆர்சி சேனல்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்து மிஸ்டர் எக்ஸ் கிட்ட வந்து எந்த மெசேஜும் வரல. அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைச்சப்ப அந்த நம்பர் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. கொஞ்ச நேரம் நடுவில் கொஞ்ச நேரம் கிராப்பு, அதுக்கப்புறம் திருப்பி அந்த மெசேஜ் வந்திருக்கு மிஸ்டர் எக்ஸ் கிட்டேருந்து, அந்த நம்பர் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ மிஸ்டர் எக்ஸ் வந்து அனுப்பிய மெசேஜை வந்து அப்படியே அந்த ஸ்க்ரீனில் அந்த ப்ராட்காஸ்டோட ஸ்க்ரீனில் காமிச்சோடனே ஆடிட்டோரியத்தில் இருந்த எல்லாரும் வந்து அப்படியே நிமிந்து பார்த்து ஆர்வத்தோடு வந்து சிஇஓ வந்து என்ன சொல்ல போகிறாரு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக கவனிக்க பார்த்துட்ருக்காங்க. சாய்ந்து உட்காந்துருந்த சுரேஷும் தீப்தியும் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஒரே நேரத்தில் வந்து வாட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஆச்சரியத்தோடு வந்து கேட்டுட்டு அவங்களும் வந்து சீட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து முன்னாடி வந்து அப்படியே வந்து நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு மதனையும் ஒரு தாட்டி நடுவில் ஒரு தாட்டி பார்க்குறாங்க. ஆனால் மதன் வந்து ஸ்க்ரீனை விட்டு வேற எங்கேயும் பார்க்குற மாதிரி ஸ்க்ரீனையும் வச்சு பார்க்குறான். ரெண்டு பேரும் வந்து கார்த்திகாவையும் பார்க்குறாங்க. அவளும் வந்து ஸ்க்ரீனை தவிர வேற எங்கேயும் பார்க்காத மாதிரி ஸ்க்ரீனே ஊற்று பார்த்துட்ருக்கா. சிஇஓ திருப்பி கண்டினியூ பாராரு. அந்த மெசேஜ் வந்ததும் என்னால் என் ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல, நம்ம சிஏஎஸ்ஓ மிஸ்டர் எக்ஸ் கிட்ட அந்த பொண்ணை உங்கள் லவரான்னு கேட்டாரு. அதற்கு மிஸ்டர் எக்ஸ் வந்து நான் அப்படின்னு அப்படிதான் நினச்சேன், ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்படி நினைக்கிறாளா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. நம்ம சிஏஎஸ்ஓ அப்போ அந்த பொண்ணு உங்கள் எக்ஸ் லவராக உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதற்கு மிஸ்டர் எக்ஸ் வந்து அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து சில நாட்களாக வந்து முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதனால் அந்த பொண்ணு வந்து பிரியற ஒரு கட்டாயம் வந்து நேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. மிஸ்டர் எக்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, அந்த பொண்ணு உங்கள் கூட பழகிட்டு இருக்கும்போதே அவங்களோட ஃபோன் நம்பர் ஏன் நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஐஎஸ்ஓ கேட்டிருக்காரு. அதுக்கு மிஸ்டர் எக்ஸ் வந்து இதே கேள்வியை தான் அவரது ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து அவங்கக்கிட்ட கேட்டாங்களாம், அவருக்கு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கூட வாங்க தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட கூட செஞ்சாங்களாம். அதாவது மிஸ்டர் எக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கூட ஏன் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவர் வந்து கிண்டலும் பண்ணியிருக்காங்க, அதே நேரத்தில் திட்டவும் திட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து மிஸ்டர் எக்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஆனால் வந்து அவர் வாங்கிறதுக்கு வந்து மறுக்கிறாரு. அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கையிலேருந்து அந்த ஃபோன் நம்பர் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கினா அந்த பொண்ணுக்கில் பேசிட்டாலும் அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை வந்து கலங்க வந்துடும்ல. இட்ஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வேறு இருக்கு, அது கொடுத்து அவங்களுக்கு கோவம் வரும்ல. ஸோ அதுதான் வந்து அவரும் யோசிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு
பொண்ணோட வாழ்க்கையில் இவ்வளோ மறுபடியும் வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வந்து ரெண்டு பேரும் விலகி இருக்காங்க அப்படின்றதையும் வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறாரு. நம்ம சிஐஎஸ்ஓ வந்து அப்புறம் வந்து ஏன் அந்த பொண்ணோட நம்பர் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் தான் இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண போகிறது இல்லைல்ல, திருப்பி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோன் நம்பர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்ஓ கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறாரு, ஆல்ரெடி சாரி இன்னும் இவரே சிஐஎஸ்ஓ சொல்கிறதே முடியல, ஆல்ரெடி ஃபாரன்சிக் அனலைஸே ஆரம்பிச்சிட்டாவும் மிஸ்டர் எக்ஸ் வந்து அவரோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டை க்ளீன் பண்ணி இருக்கிறாருன்னு நம்புறதாகவும் வந்து சிஐஎஸ்ஓ வந்து சொல்கிறாரு. அப்படி பண்ணாமல் விட்டுருந்தா மிஸ்டர் எக்ஸ் வந்து மாட்டிப்பாருனும், அவர் பண்ணுறது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னும் வந்து நம்ம சிஐஎஸ்ஓ வந்து மிஸ்டர் எக்ஸ்கில் வந்து லைக் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம சிஇஓ வந்து எல்லாருக்கையும் ஒரு தேர்ட் பர்சன் வியூவில் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் பண்ணது ஒரு கிரிமினல் அஃபென்ஸு, அவரோட டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் க்ளீன் பண்ணதில் ஏதாவது லீக் இருந்தால் அவர் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் நான் பண்ணது ஒரு இது தான், கிரிமினல் அஃபென்ஸ் தான் நான் பண்ண, ஒரு நான் ஒரு இடத்துல டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டை வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து நான் மாட்டிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனாலும் மிஸ்டர் எக்ஸ் வந்து எதுக்காக ரிஸ்க் எடுத்தாருன்னு எப்போவாச்சும் அந்த அதுக்கு ஏன் வந்து ரிஸ்க் எடுத்தீங்கன்னு திருப்பி சிஐஎஸ்ஓ கேட்டார்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறாரு, ஆனாலும் அந்த பொண்ணு எப்போவாச்சும் இவருக்கு வந்து கால் பண்ணால் நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்டக்கூடாதுல, அவ கூட அன்பா பழகின அந்த பொண்ணு வந்து திருப்பி யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசிடக்கூடாதுல, அந்த ஒரு சங்கடம் வரக்கூடாது அப்படின்றதுனால. அதே நேரத்தில் அந்த பொண்ணுகளை வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கூட அவங்க லைக் ஃபோன் நம்பர் கேட்குற தைரியம் கூட இல்லாத ஒரு கோழையாக இருந்துட்டோம்னு, ஸோ அவருக்குள்ளே இருந்த தாழ்வு மனப்பான்மையும் வந்து விலகிடும்ல. இப்போ வந்து அவருக்கு இப்போ நம்பர் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாருனா அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மெனக்கெட வேணாம், சிஇஓ வந்து என்னோட உண்மையான அடையாளத்தை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே ஒரு மெசேஜ் இந்த ஐஆர்சி சேனலில் போட்டால் போதும், அப்போவே அவரோட டேக் பண்ணியிருந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து லைக் வந்து சொல்லிடுறாரு. அப்படியாவது நீங்கள் வந்து இந்த ஐஆர்சி சேனல்லையே வந்து சிஇஓ வந்து கேட்டார்னா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார்னா நான் என்னோடய ஆக்சுவல் இதை வந்து இது பண்ணுறேன். அதுக்கு பேர் என்னன்னா டாக்ஸிங்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதாவது டாக்ஸிங்னா ரியல் ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு பேர் வந்து டாக்ஸிங்னு சொல்லுவாங்க. அப்போது அதுதான் வந்து அவன் மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன சொல்கிறான்னா, ரொம்ப மெனக்கட வேணாம், சிஇஓ வந்து உன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஐஆர்சி சேனலில் வந்து ஒரு மெசேஜ் போட்டால் போதும், நான் வந்து என்னை வந்து டாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அவளோட ஒரிஜினலாக அவர் யார், அவரோட அந்த கம்பெனியில் வேலை செய்கிற இந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து யார் அப்படின்ற அவரோட எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்லிடுறாரு. ஏன்னா நியாயப்படி அவர் பண்ணது வந்து ஒரு டிஜிட்டல் திருட்டில், அதனால் அவருக்கு கிடைக்க வேண்டியது என்னென்னா எதுக்கு ஏற்றுக்க அவர் எப்பயும் வந்து தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் எக்ஸ் வந்து அந்த ஐஆர்சி சேட்டில் வந்து சிஇஓ கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம சிஇஓவும் வந்து நம்ம க்ரௌடுக்கு எல்லாருக்குன்னு சொல்லி அமைதியாக வந்து இருக்கார், சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக இருக்கார். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் கண்டென்ட் எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த ரீசன் பிஹைண்டு த மோட்டிவ், அந்த மோட்டிவ் வந்து எதுக்காக அப்படின்றது வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் வந்து நம்ம சிஇஓ கையிலையும் சிஐஎஸ்ஓ கையிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு நம்பருக்கோசரம் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து போகலாம். ஸோ இப்போ வந்து ஆடிட்டோரியத்தில் வந்து இருக்க பல பேர் வந்து மிஸ்டர் எக்ஸோட நேர்மையை வந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அந்த எக்ஸ் வந்து யாராக இருக்கும் என்று அவங்களுக்குள்ள வந்து லினக்ஸ் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸுங்க வந்து யார் யாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அதான் சிஇஓ வந்து சொல்லிடுறாருல, அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இல்லையா. ஸோ அதனால் எல்லாரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச லினக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டலாம் வந்து விவாதிக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு ரோலை மட்டும் கார்த்திகா, தீப்தி, சுரேஷ் மற்றும் மதன்
இங்கே நால்வரும் வந்து பேசாமல் வந்து வாயடிச்சு போய் ஸ்க்ரீனையே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்னோட இப்போ சிஇஓ வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு ஸ்க்ரீனில் வந்து ப்ராட்காஸ்டில். என்னோட சிஇஓ லைஃப்பில் வந்து எத்தனையோ வந்து க்ரைசிஸ் வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து க்ரைசிஸை வந்து முதன்முறையாக வந்து நான் ஹேண்டில் பண்ணுற வாய்ப்பு வந்து மிக்ஸ்டர் எக்ஸ் மூலமாக எனக்கு வந்து கிடைச்சிது. அதுவும் வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தன்னோட தண்ணியே வந்து டாக்ஸ் பண்ணிக்க ரெடியாக வந்து ஒருத்தர் இருக்காருன்னு யோசிக்கும் போது அவர் மேலே வந்து மரியாதை தான் வந்தது. இருந்தாலும் வந்து ஒரு நிமிஷம் இருந்தாலும் வந்து இது சைபர் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதுனால நம்ம கம்பெனி சிஐஎஸ்ஓ கிட்ட வந்து ஃபைனல் டிசிஷன் இருக்க வந்து கேட்டுக்கிட்டேன். அவர் வந்து இன்னைக்கு தன்னோட முடிவை வந்து இந்த ப்ராட்காஸ்டில் வந்து சொல்கிறதுக்கு வந்து தயாராக இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ, அதாவது என்ன சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இது வந்து புது விதமான ஒரு க்ரைசிஸ் ஹேண்டலிங். ஏன்னா சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவங்க க்ரைசிஸ் ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து அவங்களோட டே டு டே வந்து லைஃபாக இருக்கும். ஸோ அவர் வந்து எத்தனையோ வந்து க்ரைசிஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பார், ஆனால் இந்த க்ரைசிஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைசிஸ்ஸு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னோடய உண்மையான அடையாளத்தை வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அவன் மேலே வந்து எனக்கு மரியாதை தான் வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வந்து இது வந்து செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டதுனால ஃபைனல் டிசிஷன் வந்து சிஐஎஸ்ஓ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இவன் இன்னைக்கு வந்து அவரோட டிசிஷனை, அதாவது சிஐஎஸ்ஓ வந்து இன்னைக்கு அவரோட ஃபைனல் டிசிஷனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ வந்து சொல்லி முடிச்சதும் வந்து இப்போ சிஐஎஸ்ஓ வந்து ப்ராட்காஸ்டில் வராரு. இப்போ சிஇஓ கிட்டேருந்து வந்து இப்போ சிஐஎஸ்ஓ கிட்ட வந்து சிஐஎஸ்ஓ கிட்ட வருது. ஸோ இந்த பேராகிராஃபும் நான் அப்படியே போயிடுறேன். இப்போ சிஐஎஸ்ஓ வந்து ஸ்க்ரீனில் வந்து வராரு. ஸோ ஆடிட்டோரியத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்து சிஐஎஸ்ஓ என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிக ஆர்வமாக வந்து சீட்டோட எட்ஜில் வந்து உக்காந்துக்கிட்டு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு உக்காடுறாங்க. ஸோ அதாவது என்னடா இது, இப்போ சிஐஎஸ்ஓ தானே ஃபைனல் டிசிஷன் வந்து சொல்ல போகிறாரு. ஸோ எல்லாரும் வந்து அந்த எட்ஜிங், அதாவது அந்த சீட்டோட எட்ஜில் வந்து இருந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து சீட்டோட எட்ஜுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ தீப்தியும் சுரேஷும் வந்து மிக ஆர்வத்தோடு வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து சிஇஓ சொன்னதை வச்சு பார்க்கும்போது கார்த்திகாவுக்கு வந்து அந்த மிஸ்டர் எக்ஸ் வந்து மதனாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 100% வந்து அவளுக்கு வந்து 99% வந்து அவள் வந்து நம்புறா. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பெண், அதாவது அந்த எக்ஸ் வந்து சொன்ன அந்த பெண் இருக்கா இல்லையா, அந்த பெண் வந்து நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. இப்போ வந்து சிஐஎஸ்ஓ வந்து சப்போஸ் வந்து நீ டாக்ஸ் பண்ணிவிடு, உன்னை ரிவீல் பண்ண உண்மையான யாருன்றத வந்து ரிவீல் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா கண்டிப்பாக வந்து மதன் வந்து அவனோட உண்மையான அடையாளத்தை வந்து சொல்லிடுவான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்து காத்து வந்து வரும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து உறுதியாக வந்து நம்புறா. ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து சிஐஎஸ்ஓ மட்டும் வந்து இது நீ பண்ணது தப்புடா, நீ வந்து சரண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார்னா கண்டிப்பாக வந்து மதன் வந்து போய் சரண்டர் ஆகிடுவான், அவனை வந்து டாக்ஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறான். ஸோ மதனோட இந்த ஒரு நிலைக்கு வந்து நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து யோசிச்சு வந்து கண் கலக்குறான். ஸோ என்னடா, ஸோ நம்மளால வந்து இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பதற அந்த விஷயத்த நினைக்கும் போது அவளுக்கு பயம் வருது. ஸோ உடனே வந்து மதன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதுதான் வந்து அந்த சிச்சுவேஷன். இப்போ சிஐஎஸ்ஓ வந்து ஸ்க்ரீனுக்கு வந்துட்டாரு, ஃபைனல் டிசிஷனை வந்து சொல்ல போகிறாரு. இப்போ அந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து எல்லாரும் சீட்டோட எட்ஜில் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கார்த்திகாவுக்கு வந்து இது மாதிரி நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அவ மதனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதுதான் இந்த ஓகே. ஸோ திருப்பியும் அதே ஒரு நோட்டு தான். ஸோ திருப்பி வந்து சிஐஎஸ்ஓ பேசுறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. பட் நம்ம ஆத்தர் வந்து நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக எங்கள் தமிழில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம சிஐஎஸ்ஓ என்ன சொல்ல வராரு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே,
ஹலோ மிஸ்டர் எக்ஸ், நீங்கள் இந்த ப்ராட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். நான் சில மாதங்களுக்கு முன்னாடியே என் செக்யூரிட்டி டீம் வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி ரெட் அண்ட் ப்ளூ டீமாக வந்து ஃபார்ம் பண்ணலான்னு அப்ரூவல் வாங்க போராடிட்டு இருந்தேன். நம்ம சிஇஓ அப்ரூவல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தார். நீங்கள் உள்ளே புகுந்து தெரிய வந்ததும் ஃபியூச்சரில் இப்படி நடக்காமல் இருக்க என்ன பண்ணலாம்னு என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ரெட் அண்ட் ப்ளூ டீம் இருந்தால் இதை தடுத்துருக்கலாம். மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணாரோ அதை தான் நம்ம ரெட் டீமும் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இடைவெளியில் யாரும் தெரியாமல் பண்ணுவாங்க. அந்த ரெட் டீம் உள்ளே நுழைய விடாமல் இந்த ப்ளூ டீம் தடுப்பாங்க. அப்படி தான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். உடனே என்னோடய ப்ரொபோசலுக்கு அப்ரூவ் பண்ணி இமீடியட்டாக வந்து என்னோடய சைபர் செக்யூரிட்டி டீமை வந்து ரீஆர்கனைஸ் பண்ண சொல்லிட்டாரு. உங்களால் இப்போ நம்ம கம்பெனியில் ரெட் அண்ட் ப்ளூ டீம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. என்னோடய டீம் இருக்கிற செக்யூரிட்டி ரிசர்ச்களும் புதுசாக புது உத்வேகத்தோடு இருக்காங்க. ஸோ ரெட் டீமோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம சிஇஓக்கு புரிய வச்சதுக்கு பிக் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்ஓ சொல்கிறாரு. ஸோ இந்த ரெட்டு ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ரெஃபர் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் மெத்தடாலஜி. ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க டிஃபென்சிவாக இருக்குன்னு ஆசைப்பட்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு டீமாக பிரிச்சுருவாங்க இருக்கிற சைபர் செக்யூரிட்டி டீமை, ரெட் அண்ட் ப்ளூன்னு சொல்லிட்டு. ஸோ ரெட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனியை வந்து உள்ளேயே இருந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற அட்டாக்லாம் வந்து யாருக்குள்ளே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் இந்த மாதம் பண்ணுறோம், இன்றைக்கி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம் அப்படின்லாம். ஸோ அந்த ரெட் டீம் வந்து ஃபுல் ஐசோலேஷனில் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க கம்பெனியும் வேண்டாம் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ ப்ளூ டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணுறதை வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்பெனிக்குள்ளேயே நடக்கும், ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில். ஸோ அதனால் என்ன நடக்கும்னா உள்ளே இருந்தாலும் தான் கம்பெனியில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றது ரெட் டீமால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறத ப்ளூ டீம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க, அப்படி சப்போஸ் அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரிலனாலும் இன்டர்னல் அட்டாக்குன்றதுனால பெரிய இஷ்யூ வராது. ஸோ அவங்க ஒரிஜினல் அட்டாக் வெளியிலேருந்து, அதாவது கம்பெனிக்கு வெளியிலேருந்து யாராவது அந்த அட்டாக்கை திருப்பி பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ளூ டீம் வந்து இதை முடிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே கம்பெனிக்கு உள்ளே நடக்கிறதுனால இதை வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்குதுன்னு கம்பெனிக்குள்ளே இருக்கவங்களுக்கும் நிறைய பேர் தெரியாது, கம்பெனிக்கு வெளில இருக்கவங்களுக்கும் தெரியாது. ஸோ பேசிக்காக வந்து உள்ளே ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ரன் மாதிரி நடத்துவாங்க. ஸோ அதான் வந்து நம்ம சிஏஎஸ்ஓ வந்து சிஇஓ கையில் மன்றாடி கேட்டுட்ருக்காரு. இவ்வளோ நாளாக வந்து நம்ம ஆள் மாதிரி சிஇஓ வந்து நீனடா சொல்கிறது நானடா கேட்குறதுன்ற மாதிரி தள்ளி போட்டுட்ருக்காரு. இப்போ வந்து உண்மையாலே ஒரு அடிபட்டோன்னு தான் வந்து சிஇஓக்கும் புரியுது இது இந்த மாதிரி இந்த டீம் வந்து ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து நம்ம சிஐஎஸ்ஓ வந்து நம்ம சிஇஓக்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஓகே. ஸோ நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணோம். சிஇஓ விருப்பப்பட்டார்னா உங்களையே டாக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த முடிவை சிஇஓ என்னை எடுக்க சொல்லிட்டாரு. எங்களுக்கு உங்கள் உண்மையான முகத்தை பார்க்கணுன்னு ஆவலாக தான் இருக்குது, ஆனால் உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்களை நாங்கள் வந்து பார்க்க விரும்பலை. நீங்கள் விரும்புனா நீங்கள் உங்கள் உள்ளே புகுந்த அந்த சர்வரோட VLAN சப்நெட்டில் அந்த சர்வருக்கு ஒதுக்கப்பட்ட ஐபி அட்ரஸில் ஆதாரமாக வச்சு நான் தான் அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. எங்கள் ரெட் டீமில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்ஓ சொல்கிறாரு. அதாவது உங்களோட விருப்பமே இல்லாமல் உங்களை பார்த்து லைக் நீங்களே உங்களை டாக்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு லைக் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணிங்களா அந்த VLANோட டீட்டெயில்ஸை எனக்கு ப்ரைவேட்டாக மெயில் அனுப்புங்க. இப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதே மாதிரி எங்கள் ரெட் டீமில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொசிஷன் வந்து நாங்கள் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சிஐஎஸ்ஓ சொல்கிறாரு. உங்களுக்கு அந்த இடம் எப்போதும் வந்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. We are waiting for you, Mr. X அப்படின்னு சொல்லிட்டு சிஐஎஸ்ஓ வந்து பேசி முடிக்கிறாரு. ஆடிட்டோரியத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்து எழுந்து கைத்தட்டி பாராட்டுறாங்க. மிஸ்டர் எக்ஸ் வந்து அவரை மன்னித்து அவருக்காக உயரிய ஒரு வேலையும் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்ன அவங்களோட கம்பெனி மேனேஜ்மெண்ட்டையும் வந்து எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. பாராட்டிட்டு மீண்டும் வந்து சிஇஓ திரையில் வந்து தேங்க்ஸ் ஃபார் திஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் எக்ஸ், குட் லக் எவ்ரிபடி, உங்களை வேறு ஒரு மீட்டிங்கில் சந்திக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராட்காஸ்ட் வந்து முடிக்கிறார். ஸோ இதுலேயும் ஒரே ஒரு டெக்னிக்கல் கான்செப்ட் தான், ரெட் அண்ட் ப்ளூ டீம். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை.
ஓகே. ஸோ இது மாதிரி வந்து அழகாக வந்து சிஇஓ வந்து அவருக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மிஸ்டர் எக்ஸ் ப்ளஸ் சிஇஓ அப்புறம் சிஏஎஸ்ஓ இவங்க மூணு பேருக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஆடிட்டோரியம்னா இங்கே சென்னையில் இருக்கிற அந்த கம்பெனியோட ஆடிட்டோரியம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த ப்ராட்காஸ்ட் நடந்துருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க வந்து அந்த கம்பெனியோட அந்த பெருந்தன்மையை வந்து பாராட்டுறாங்க. ஸோ என்னதான் வந்து ஒரு ஹேக்கிங் வந்து இன்டர்னலாக வந்து ஒருத்தன் பண்ணியிருந்தாலும் அவன் பண்ணது வந்து அந்த கம்பெனியோட நன்மைக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் வந்து அதை மன்னிச்சுட்டு அவனையே வந்து ஒரு ரெட் டீம் ஹேக்கராக வந்து போஸ்ட் வந்து ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஏஎஸ் சொல்லும் போது அதுதான் வந்து பெருந்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாராட்டி வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டுறாங்க. ஸோ அடுத்த பேராகிராஃபில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஹேக்கர் வந்து ஒரு ஹேக்கர் பிளாக் போஸ்ட் படித்தது மாதிரியே இருக்குது. அந்த எக்ஸ் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாலு பேரும் உக்காந்துட்டு இருக்கிற ரோக்கு முன்னாடி இருக்கிற ரோலை வந்து ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டே வந்து எழுந்து வந்து ஆடிட்டோரியத்துக்கு வெளியில் வந்து சொல்ல வெளியே போகிறது, அதாவது எல்லாம் அந்த இதுவெல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாரும் ஏஞ்சி வெளியே போவாங்க இல்லையா. ஸோ அப்போ இவங்க ரோக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரோலை வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி சொல்கிறாரு, ஒரு ஹேக்கர் பிளாக் போஸ்ட் படித்த மாதிரியே இருக்குது அந்த ஹேக்கர் அந்த எக்ஸ் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வெளியில் போகும்போது ஏஞ்சி சொல்கிறாரு கடைசி வரைக்கும் அந்த எக்ஸ் யாருன்னு சொல்லாமல் போயிட்டாங்க, அதுதான் வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து அந்த ஃப்ரண்ட் ரோவில் வந்து இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த எக்ஸ் வந்து கொடுத்து வச்சவன் ரெட் டீம் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணால் செம்ம காசு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லும்போது யோ அவனே வந்து நொந்து போய் எக்ஸ் லவரோட நம்பரை வாங்கி வைக்காத விரக்தியில் ஏதோ கஷ்டப்பட்டு நம்பரை எடுத்திருக்கான், இப்போது அவனோட தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் எம்ப்ளாயி வந்து மிஸ்டர் எக்ஸோட அந்த எல்லாரும் வந்து இதை தான் பார்க்குறாங்க, டெக்னிக்கலை தான் பார்க்குறாங்களே தவிர அந்த சீனியர் எம்ப்ளாயி தான் வந்து அந்த எக்ஸோட மனநிலையை வந்து பார்த்துட்டு இது மாதிரி வந்து சொல்கிறாரு, அவனோட தாழ்மு மனப்பான்மை வந்து இதுக்கு மேலேயாச்சும் வந்து அவன் வந்து இல்லாமல் இருக்கட்டும், ஏன்னா இப்போ அவனுக்கு நம்பர் வந்து கிடச்சிருச்சு இல்லையா, ஸோ அவனோட அந்த எக்ஸ் லவரோட நம்பர் கிடச்சிருச்சு இல்லையா, ஸோ அதை வந்து சொல்கிறாரு அந்த சீனியர் எம்ப்ளாயி, இப்போச்சும் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் யா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே வந்து எல்லாரும் அந்த அவங்க அந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்க எல்லாம் கிளியர் ஆகி போகிறாங்க. ஸோ இப்போ அப்படி வந்து எல்லாரும் வந்து ஆடிட்டோரியலேருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஆனால் வந்து கார்த்திகா தீப்தி சுரேஷ் மதன் நாலு பேரும் வந்து சீட்டு விட்டு எழவே இல்லை, அவங்க நாலு பேரும் அப்படியே செலவு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வெளியே போனோடனே தீப்தியும் சுரேஷும் என்ன பண்ணுறாங்கன்னா கடகடன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ரோ இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் ரோக்கு ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே வந்து திரும்பி அது பேக் சைடில் திரும்பி வந்து மதனை வந்து பார்க்குறாங்க. மதனை வந்து பார்த்துட்டு அதாவது இவங்க அங்கே ரெண்டு பேரும் அந்த நெக்ஸ்ட் சீட்டில் போயிட்டு முன்னாடி திரும்பி வந்துட்டு உடனே வந்து மதனை பார்த்துட்டு பார்த்துவாரு வந்து என்ன சொல்கிறான்னா சுரேஷ் வந்து ஆரம்பிக்கிறான், எப்படா இதெல்லாம் பண்ண மாட்டியிருந்தால் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து அமைதியாகவே இருக்கான், காரில் வரப்போ ஃபோன் பண்ணி அக்கா கிட்டே பேச சொன்னப்போ ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொன்னீங்களே அப்போ தான் வந்து இப்படி பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து அவளும் வந்து அவளோட பங்குக்கு வந்து அவள் வந்து மதனை வந்து மடக்கிறான். அப்பவும் வந்து மதன் வந்து எதுவுமே பேசலை, ஏதாவது பேசுறா நீ தானே மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து நிதானமாக வந்து சுரேஷ் வந்து கேட்குறான். அப்போ வந்து மதன் என்ன பண்ணுறான்னா நிதானமாக வந்து அவனோட செல்ஃபோனை எடுக்கிறான், அதில் வந்து ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறான். அது ஸோ அது என்ன அது என்ன வீடியோனா மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் சீரியஸ் மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு சீரியஸ் இருக்குது. ஸோ அந்த சீரியஸில் வந்து மிஷன் இம்பாசிபிள் ஃபைவ் அந்த ஃபிஃப்த்து ஃபிலிமில் வந்து பேர் வந்து ரோக் நேஷன் சொல்லிட்டு அந்த படம் பேர். ஸோ அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஐஎம்எஃப் லீடராக இருக்குது. ஐஎம்எஃப்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நம்ம ஸ்பை ஆர்கனைசேஷன், அது அந்த ஸ்பை ஆர்கனைசேஷனுக்கு லீடராக வந்து நடிச்சிருக்கோம் ஜெர்மி ரென்னர் வந்து பேசுகிற டைலாக், அந்த அவன் மதன் வந்து காட்டுறான் அந்த டைலாக் வந்து காட்டுறான் அந்த வீடியோ வந்து காட்டுறான் அந்த டைலாக் வந்து காட்டுறான். அந்த டைலாக்ல வந்து ஜெர்மி ரென்னர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா ஐ கேன் நீதர் கன்ஃபார்ம் நார் டெனி எனி அலிகேஷன்ஸ் என்று, அதாவது
அந்த அந்த லாஸ்ட் சீன்ல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி வரும்னா, ஜெர்மி ரன்னர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஐஎம்எஃப் மேல வந்து நிறைய வந்து புகார்கள் வந்துகிட்டே இருக்கும், அவங்க கோர்ட்ல இருப்பாரு ஜெர்மி ரன்னர் வந்து, அந்த கோர்ட்ல இருக்கிற அந்த ஜட்ஜுங்க எல்லாம் நீங்க தானே இதை பண்ணீங்க, நீங்க தானே இது பண்ணீங்க, நீங்க தானே இது பண்ண எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, க்வெஸ்சன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாரு ஜெர்மி ரன்னர், என்ன சொல்லுவாருன்னா, ஐ கேன் நீதர் கன்ஃபார்ம் நார் டெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது இது வந்து நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், நடக்கலைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெர்மி நிறுவனம் வந்து இது சொல்லுவாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீனை தான் வந்து மதன் வந்து இப்போ சுரேஷ் கிட்ட காமிக்கிறான். ஸோ ஐ கேன் நீதர் கன்ஃபார்ம் நார்ட் எனி அலிகேஷன்ஸ் அன்டில் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டைலாக் முடியும். அன்டில் ப்ரூவ்டுனா நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுற வரைக்கும் வந்து நான் வாயை திறக்க மாட்டேன், நான் நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், நடக்கலைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்றத வந்து ஜெர்மி நிறுவனம் சொல்லுவார். அதை தான் வந்து மதன் இப்போ அந்த வீடியோவில் வந்து சுரேஷ் கிட்ட காமிக்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் fuck jeremy renner fuck eden hunt fuck imf fuck mission impossible fuck nsa fuck gms இதெல்லாம் வந்து பாத்தீங்கனா அந்த ஸ்பை ஏஜென்சி உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்பை ஏஜென்சியும் வந்து திட்டே வரா சுரேஷ் வந்து திட்டே வந்து கடைசியா வந்து fuck research and analysis wing அப்படினு சொல்லிட்டு கடைசியா என்ன fuck அப்படி சொல்ற மதனிய வந்து பார்த்து திட்டிட்டு சுரேஷ் என்ன சொல்றான், அவங்க கிட்ட யாரு கேட்டாலும் இப்ப எப்படி கேட்டாலும் இந்த வீடியோ தான் காட்ட போறான், எனக்கு பசிக்குது நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கிட்ட வந்து பார்த்து சொல்றான். அதாவது அதாவது மதன் வந்து இந்த மாதிரி இந்த வீடியோவை தான் நான் காட்டுறான், நீங்க ப்ரூஃப் பண்ற வரைக்கும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நான் செஞ்சேன்னு ஒத்துக்க மாட்டேன், செய்யலன்னு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான் இல்லையா. ஸோ அதனால சுரேஷ் வந்து எல்லா ஸ்பை ஏஜென்சியும் வந்து திட்டுறான், உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்பை ஏஜென்சியும் திட்டிட்டு கடைசியா வந்து மதனியை வந்து திட்டிட்டு அவன் எப்ப கேட்டாலும் இந்த வீடியோ தான் காட்ட போறான், இதுக்கு மேல அவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, எனக்கு பசி அடிக்குது நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி கிட்ட வந்து கேக்குறான். தீப்தியும் வந்து கார்த்திகா கிட்ட வந்து வாங்கக்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அதுக்கு வந்து கார்த்திகா வந்து நீங்க போயிட்டே இருக்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தீப்தியும் சுரேஷும் வந்து ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே வந்து போகிறாங்க, அவுட் சைடு வந்து போகிறாங்க. ஸோ இப்போது கார்த்திகாவும் மதனுக்கும் நடுவில் வந்து ரெண்டு சீட் வந்து கேப் இருக்குது, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் நடுவில் தானே இருந்தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் போனாங்கன்னா ரெண்டு சீட்டு கேப் இருக்குது. அப்போது வந்து கார்த்திகா வந்து மதனை வந்து பார்க்குறான், மதனும் வந்து கார்த்திகாவை வந்து பார்க்குறான். ஸோ ரெண்டு பேரும் வந்து அமைதியாகவே வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ கார்த்திகாவோட கண்கள் எல்லாம் வந்து கலங்கி இருக்கிறத பார்க்கும்போது மதனுக்கும் வந்து கண்ணெல்லாம் வந்து கலங்குது. கார்த்திகா வந்து ஏன் இதை வந்து செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அவ கண்ணாலேயே வந்து கேட்குற, தலாசிச்சு ஏன் வந்து இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனை பார்த்து கேட்குறான். ஸோ மதன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து தலை வந்து குஞ்சிக்கிறான். ஸோ ஏன்னா தப்பு பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அதனால் வந்து தலை குஞ்சிக்கிறான். ஸோ கார்த்திகா வந்து எழுந்து வந்து மதனோட பக்கத்து சீட்டில் வந்து உட்காரான். ஸோ பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு கார்த்திகா வந்து மதனோட முகத்தை மீண்டும் வந்து என்ன பண்ணுறான்னா நிமித்தி அவளை பார்க்குற மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் வந்து ஏன் இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அவள் கண்ணாலேயே வந்து கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து மதன் வந்து அவளை பார்க்க முடியாமல் ரொம்ப வெக்கப்படுறான். ஸோ கூணி கொடுக்குறான். உடனே வந்து கார்த்திகா வந்து மதனோட கையில் இருந்தாங்க அவனோட செல்ஃபோனை வந்து எடுத்துட்டுறான். ஸோ செல்ஃபோனை எடுத்துட்டு அவளோட ஃபோன்லேருந்து மதனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ மதனுக்கு ஃபோன் அந்த சில ஒரு ரெண்டு செகண்ட்லேயே வந்து மதனுக்கு வந்து மதனோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ கார்த்திகா வந்து கெஸ் பண்ண மாதிரியே வந்து மதனோட செல்ஃபோனில் வந்து அவளோட நம்பர் வந்து கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், ஆமாம் மிஸ்டர் எக்ஸ் வந்து மதன் தான் அப்படின்னு சொல்கிறத வந்து கார்த்திகா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஸோ அந்த காலை கட் பண்ணுறான். காலை கட் பண்ண உடனே ஸ்க்ரீன் லாக் ஸ்க்ரீன் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா விசாட் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஆர்சி கிளைண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஐஆர்சி கிளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் சிஇஓன்ற ஒரு சேனல் ஐஆர்சி சேனலில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து அலர்ட் வந்து வந்திருக்கு. என்னன்னா சிஇஓ வந்து அந்த சிஇஓ வந்து மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து ஐஆர்சி சேட்டில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, இன்னைக்கு வந்து ப்ராட்காஸ்ட் அட்டன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓக்கும் மதனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து அந்த அலர்ட்டில் அந்த ஐஆர்சி கிளைண்ட் ஆண்ட்ராய்டு ஐஆர்சி கிளைண்ட் வந்து அழகாக காட்டி கொடுத்துருது கார்த்திகாவுக்கு. சிஇஓவே வந்து டைரெக்டாக வந்து மதன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு
அதை பார்த்ததும் வந்து அவ அதுக்கு ஃபுல்லாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆமாம் மதன் தான் வந்து எக்ஸ்ன்றது வந்து கார்த்தியாக வந்து கன்ஃபார்ம் ஆயிடுது. அந்த மெசேஜை வந்து மதனுக்கு வந்து காட்டுறான், அந்த ஸ்க்ரீன் அந்த அந்த லாக் ஸ்க்ரீனை வந்து காட்டுறான். ஸோ அப்போ வந்து மதனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து அவன் அமைதியாகவே வந்து தலை குஞ்சி பார்க்குறான். அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் எதுவும் பேசலை. அப்போ தான் வந்து சுரேஷ் வந்து ஆடிட்டோரியத்தில் என்ட்ரன்ஸ்லேருந்து கத்துறா, டேய் வாங்கடா டேய் சாப்பிட போகலாம் பசி உயிர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கத்துறான். ரெண்டு பேரையும் பார்த்து என்ட்ரன்ஸ்லேருந்து கத்துறான். ஸோ சொன்னப்புறம் தான் வந்து மதன் வந்து மதனை பார்த்து கத்துறான். அவன் சுரேஷ் கத்துனது மதனும் மதனும் எழுந்திக்கிறான். மதன் எழுந்திக்கும் போது கார்த்திகாவும் எழுந்து ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியே வந்து வராங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேரகிராஃப். ஓகே, ஸோ இப்போ நாலு பேரும் வந்து கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ சென்னை வந்தீங்க கார்த்திகா, டீம் லீட் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான். தேங்க்ஸ், சிஇஓ கிட்டேருந்து மெயில் வந்ததுனால என் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஆஃபீஸுக்கு ஒரு நாள் வந்துட்டு போக சொன்னார், அதுதான் இன்றைக்கி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் சொல்கிறாங்க. காரில் ரிட்டர்ன் ஆகும்போதே அந்த லூசுப்பைய எக்ஸ்கிட்ட உங்கள் நம்பரை கொடுத்து பேச சொன்னோம், பெரிய பிடுங்கி மாதிரி வேணாம் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு கடைசியில் பார்த்தா எனக்கே தெரியாமல் இவ்வளோ வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து மதனை பார்த்து எக்ஸை திட்டுற மாதிரி வந்து மதனை திட்டுறான். கார்த்திகா வந்து எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம கம்பெனி சிஏஎஸ் அவரோட ரெட் டீமில் மிஸ்டர் எக்ஸுக்கு ஒரு தனி இடம் கொடுக்கறது வந்து தனி இடம் கொடுத்து வெயிட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறாங்க. மதனை பார்த்து பாராட்டுறான், அதாவது மிஸ்டர் எக்ஸை வந்து பாராட்டுறாங்க. ஸோ மதன்னு இவங்கெல்லாம் தெரியுன்ற கெஸ் பண்ணி வச்சதுனால எல்லாரும் மதனை பார்த்தே இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மதன் வந்து எதுவும் தெரியாமல் லைக் இவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்றது புரியாத மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக வந்து சாப்பிட்டுட்ருக்கான். டேய் பார்த்துடா, நீ சொன்ன மாதிரி ஃபாரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்டு வெர்ச்சுவல் மிஷின் லினக்ஸ் யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து கணக்கெடுத்து மிஸ்டர் எக்ஸை பிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து உசு பேத்துறான். அதுக்கு வந்து மதன் வந்து ரிப்ளை பண்ணான், டேய் ஒரு சீக்வல் கொதி ரன் பண்ணவே அவ்வளோ யோசித்தவன், இது கூடவா யோசிக்க மாட்டான், அவன் வேலை முடிஞ்சதும் அவன் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை மறைக்க அவனால் அவனோட வர்ச்சுவல் மிஷினில் எப்போவோ விண்டோஸ்க்கு மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொன்னோன்னே சுரேஷ் தீப்தி வந்து அப்புறம் கார்த்திகா எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐ மீன் மிஸ்டர் எக்ஸ் மாற்றிட்டு இருப்பாருன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். மாற்றிட்டான் அப்படின்னு அவர் வந்து லைக் ஒரு தேர்ட் பர்சனை ரெஃபரன்ஸ் பண்ணாத மாதிரி கொஞ்சம் இதுவாக சொல்கிறாருல, அதனால் அவர் மதன் வாயிலேருந்தே ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்றதுனால மதன் வந்து அதாவது அந்த மிஸ்டர் எக்ஸ் மாற்றிருப்பார் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் சமாளிக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க கேபினுக்கு வந்து போகிறாங்க. ஒரு சின்ன ஒரு போஸ்ட் கான்வர்சேஷன் ஆஃப்டர் த ஆடிட்டோரியம் இன்சிடென்ட். ஸோ இது மாதிரியெல்லாம் அன்னைக்கு ஈவெண்ட் வந்து முடிஞ்சது. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து வருது. ஸோ அடுத்த பேராகிராஃப் பண்ணேன்னா அன்னைக்கு நைட் வந்து இப்போ 11:00 வந்து 11:05 இருக்கும். அப்போ வந்து சுரேஷ்க்கு வந்து அவனோட வீடு இருக்கு இல்லையா, ஸோ அதாவது நார்த் சென்னையில் இருக்கிற அவனோட வீட்டிலேருந்து ஒரு கால் வருது. அப்போது சுரேஷ்னு சொல்கிறேன்னா எப்போ எங்கே இப்போ எங்கே இருக்காங்க பேசுகிறாங்களா நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படப்படப்பா இப்போ பதற்றத்தோடு வந்து சுரேஷ் வந்து அந்த கால் வந்தவொடனே ஆன்சர் பண்ணுறான். ஸோ எப்போ எங்கே இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப படபடப்போட சுரேஷ் வந்து பதற்றத்தோடு வந்து பேசிட்டு அவனோட ஷர்ட்டை வந்து டக் டக்குன்னு எடுத்து தேடுறான். ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் வந்தவுடனே தெரியுது. ஸோ பக்கத்தில் பார்த்துருந்தான் மதன் வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து சுரேஷோட கண்கள் வந்து கண்ணீரோட வந்து அம்மாவுக்கு வந்து மறுபடியும் கார்டியாக் அரெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே வந்து மதனை வந்து அவனோட ஷர்ட்டெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு அவனும் வந்து புறப்படுறான்.
சுரேஷ் அப்போ என்ன சொல்கிறான்னா, டேய் நீ இருடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து சொல்கிறான். அதுக்கு மதன் வந்து என்ன சொல்கிறான், டேய் மூடிக்கிட்டு பைக்கில் உக்காடுறா, இந்த நிலமையில வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சுரேஷை வந்து நீ ஓட்டாதரா, நீ ஆல்ரெடி வந்து ரொம்ப இது பதற்றத்தில் இருக்கிற, நீ ஓட்டாத நான் ஓட்டுறா, நீ வந்து பைக்கில் உக்காடுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை உட்கார வச்சுக்கிட்டு அடுத்து 20 மினிட்ஸில் வந்து சோழிங்கல்ல வந்து நார்த் சென்னையில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மதனை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சுரேஷை வந்து கூட்டிகிட்டு போகிறான். சுரேஷ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்து வந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. சுரேஷ் வந்து மறுபடியும் வந்த உடனே சுரேஷ் இறங்கி டக்குன்னு டாக்டர் கிட்ட போகிறான். ஸோ சுரேஷ் வந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு மதங்கிட்ட வரான். ஸோ பேசிட்டு அவன் வரும்போது தான் அவன் விஷயத்த சொல்கிறான், கார்டியாக் அரெஸ்ட் இல்லைடா, ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன ஏர் ஜங்ஷனு, ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, பயப்பட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ மதன் வந்து சுரேஷ் சொன்ன பிறகு தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி ஆகுது. ஸோ சுரேஷோட அம்மா கிட்ட வந்து தீப்தியோட அம்மா வந்து அங்கே ஆல்ரெடி வந்து தீப்தியோட அம்மா வந்து அங்கே வந்து உட்கார்ந்துட்ருக்காங்க. ஸோ சுரேஷும் மதனும் வந்து ஹாஸ்பிட்டலோட வெளியே வந்து இப்போது நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து தீப்திக்கு வந்து மெசேஜ் போயிருக்கு. தீப்தியும் வந்து கார்த்திகா தான் வந்து தீப்தியை வந்து கயலோட டியோவில், ஸோ அந்த கயலோட டியோவை வந்து சென்னையில் தான் விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் கார்த்திகாவும் வந்து தீப்தியை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்தோடனே தீப்தி வந்து எங்கடா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தீப்தி வந்தவுடனே சுரேஷ்கிட்ட கேட்குறான். ஸோ உடனே சுரேஷ் வந்து ஒன்றும் இல்லைடி பயப்படாத, உள்ளே இருக்காங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறான். ஸோ அன்னைக்கு நைட் ஃபுல்லாக வந்து சுரேஷ் அம்மாவும் தீப்தியோட அம்மாவும் ரூமில் இருக்கும்போது தீப்தியும் கார்த்திகாவும் வந்து ரூமுக்கு வெளியே வந்து இருக்காங்க. சுரேஷும் தீப்தியும் அடிக்கடி வந்து உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் தான் வந்து சுரேஷன் அம்மா வந்து நல்லா வந்து பேசுகிற நிலைமைக்கு வந்து வராங்க. அது வரைக்கும் அந்த ஆக்சிஜன் எல்லாம் வந்து போட்டுட்டு அவங்கள வந்து அந்த செலெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுலேயே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க ஓரளவுக்கு அவங்களோட உடம்பெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்த பிறகு தான் வந்து ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் எடுத்துகிட்டு பேச விட்டுருக்காங்க. அவங்க அம்மா மார்னிங் தான் வந்து பேச விட்டுருக்காங்க. கார்த்திகாவும் மதனும் வந்து ரூமுக்கு வெளியே இருக்கிறதா வந்து சுரேஷ் அம்மா வந்து கார்த்திக், அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து அங்கே தானே இருக்காங்க, சுரேஷும் தீப்தியும் மட்டும் இல்லாமல் மதனும் கார்த்திகாவும் வந்து வந்திருக்காங்கன்றத வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அப்போ தான் தெரியுது, மார்னிங் தான் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகாவை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க, சுரேஷோட அம்மா வந்து கார்த்திகாவை உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ இதுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னம்மா கார்த்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து கார்த்திகாவை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறாங்க. இதான் இதோ நீயே பார்க்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா வந்து பதில் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களை நல்லா பார்த்துக்க தீப்தி இருக்கா, சுரேஷ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அதனால தான்ம்மா நானும் தீப்தியோட அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம், கூடிய சீக்கிரம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்னோட கடமை முடியும், நான் போனாலும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி, தீப்தி 16 பசங்க பெற்று தரப்போறா, அவங்கள எல்லாரையும் எடுத்து கொஞ்சம் தேவையா, இப்போவே போகிறேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த அவங்களோட ரிப்ளைல வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமரை ஆட் பண்ணி கரெக்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா நேரம் எல்லோரும் பதட்டமாக இருப்பாங்களே, ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு இதை சொல்லி மூடை வந்து லைட் பண்ணுறாங்க. ஸோ கார்த்திகா அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து வெக்கத்தோட கார்த்திகா வந்து கார்த்திகா கிட்டே சொல்கிறான், வீட்டில் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்காங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, நல்லா இருக்காங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பதில் சொல்கிறாங்க. மதன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா சுரேஷை பார்த்து கேட்குறாங்க, வெளியில தான் இருக்கா, வெளியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை வந்து ரூம்குள்ளே கூப்பிட்றான். அவங்க அம்மா அவங்கள கூப்பிட்றான்றதை தெரிஞ்சுட்டு சுரேஷ் வந்து வெளில இருந்த மதனை வந்து உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்படி இப்போ எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து உள்ளே வந்ததுன்னா கேட்குறான், வாடா நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க, டிப்ரெஷனில் இருக்கிறன்னு கேள்விப்பட்டேன், ரூமில் ஒரே சோகப்பாட்டாக போட்டு சாகடிக்கிறியான், ஏஆர் ரகுமான் ஏதோ கொஞ்சமாக தான் வந்து சோகப்பாட்டு போட்டிருக்காரான், கொஞ்சமாவது விட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து மதனை பார்த்து கேட்குறாங்க. ஸோ அது கேட்டவொடனே மதன் வந்து சுரேஷை பார்த்து மறைக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மதனும் வந்து சமாளிக்கிறான்.
அப்புறம் எதுக்கு தாடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் அதோ சொல்ல வர மாதிரி வந்து சொல்லாமல் சைலண்ட் ஆகிறாங்க. இது பார்த்த சுரேஷும் தீப்தியும் வந்து கார்த்திகாவை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. சேவ் பண்ண டைம் இல்லைம்மா, அதான் அதான் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். சுரேஷ் சொன்னானா அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திக் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து புரியாத மாதிரி என்னம்மா என்ன சொன்னா என்ன சொல்கிறான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி கேட்குறான். சுரேஷ்க்கும் தீப்திக்கும் கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணணும், என் கடமை முடிஞ்சிட்டா நிம்மதியாக போய் சேர்ந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து நல்ல விஷயம் சொல்லும்போது ஏம்மா இப்படி எதுக்குமா இதெல்லாம், எங்களை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க, அதுக்கெலாம் ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஆறுதலாக சொல்கிறான். கல்யாணம் முடிஞ்ச கையோட சுரேஷை கம்பெனி பொறுப்பையும் ஏற்றுக்க சொல்லிட்டேன், அவனும் சரின்ட்டான், என்னாலேயும் இதுக்கு மேலே முடியாதுடா மதன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து மதனை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் செய்கிறது சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஆறுதல் சொல்கிறான். அங்கே அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து யாரும் எதுவும் பேசலை. மறுபடியும் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் கார்த்தி வீட்டில் பொண்ணு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா மதனை பார்த்து கேட்குறாங்க. மதன் வந்து ஆனால் அங்கேருந்து யாருமே ஆக்சுவலி இந்த க்வெஸ்சனை வந்து எதிர்பார்க்கல. என்ன நடந்ததுன்னு சுரேஷ் சொன்னான், அதான் மறுபடியும் போய் பொண்ணு என்ன நடந்ததுன்னு மதன் சொன்னான், அதான் பொண்ணு திருப்பியும் போய் பொண்ணு கேட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து விவரமாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாதுல்ல, இவங்க மற்றவங்க எல்லாருக்கும், அதனால் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ சொன்னோன்னே எப்படிமா மறுபடியும் போய் கேட்க முடியும், எப்படிமா மறுபடியும் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். லவ்வில் அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் சாதாரணம், லவ்வுக்காக எத்தனை முறை வேணும்னாலும் அவமானப்படலாம், முதல்ல உன் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு அவள் அப்பா அம்மா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா சொல்கிறாங்க. எப்படிமா என் அப்பா கிட்டே போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பேன், என் அப்பா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதான்னு தான் அவரோட முதல் கேள்வி, அவர் வாயிலேருந்து வர முதல் கேள்வியாக இருக்கும், அந்த கேள்விக்கு இப்போ என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ் அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த இடமே வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நிமிஷத்துக்கு யாருமே பேசலை. அப்போ வந்து சுரேஷ் வந்து டேய் நமக்கு பிடிச்சவங்கள நமக்கு கிடைக்கணும்னா நாம தான் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து சொல்கிறான். நான் எவ்வளோ வேணாலும் இறங்கி வர தயாராக இருக்கேன்டா, ஆனால் என்னால் என் கையை தான் கொடுக்க கையை கொடுக்க தான் முடியும், அவங்க தான் அவங்க கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டுலாம் வர முடியாது, என் கையை அவங்க தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க விருப்பதில்லாதவங்க கிட்ட என் கையை நீட்டி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கொஞ்சம் சவுண்டாக வந்து லவுடாக வந்து சுரேஷை பார்த்து கேட்குறான். ஆமாண்டா, அவங்க அப்பாவை திட்டிட்டு நீ கையை நீட்டினா உன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வருவாங்க, லூசுத்தனமாக பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து திட்டுறான். நீங்கள் ஏன்டா இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து குறுக்கிட்டுறாங்க. மதன் எப்படி நான் சுரேஷையும் தீப்தியும் பார்க்கணும்னோ அப்படி தான் உன்னையும் கார்த்திகாவையும் பார்க்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் என் விருப்பமும், நீ இன்னொரு முறை அவள் அப்பா அம்மா கிட்டே போய் பொறுமையாக நிதானமாக பேசு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து மதனை பார்த்து ஆறுதலாக சொல்கிறாங்க. யார் இவனாம்மா பொறுமையாக பேசுவானா, மறுபடியும் கலந்து பார்த்துட்டு டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்துட்டு சொல்கிறான். சும்மாரா மதனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அவங்க அம்மா வந்து சுரேஷை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ டாக்டர் வந்து மார்னிங் செக்கப்புக்கு வந்து தீப்தி அவங்க அம்மாவை தவிர மற்றவங்க எல்லாரையும் வந்து ரூம் விட்டு வெளில வர சொல்கிறாரு. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க ரூம்லேருந்து, அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேருந்து. அப்போ வந்து மதன் வந்து சுரேஷ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எப்படா டிசைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மதன் வந்து சுரேஷ் கிட்ட. அம்மா வந்து தீப்தியை பார்த்த உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாலையும் வந்து இதுக்கு மேலே வந்து அம்மாவை வந்து கஷ்டப்படுத்த விருப்பம் இல்லை, எவ்வளோ நாள் தான் வந்து எங்கள் கம்பெனி பொறுப்பை தாங்கிட்டு இருப்பாங்க, அதான் ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்துட்டே வந்து மதன் கிட்ட சொல்கிறான். ஸோ
அப்போ வந்து இருக்கிற வேலையை வந்து ரிசைன் பண்ணுவாங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான், ஆமாண்டா ரெண்டு பேருமே வந்து ரிசைன் பண்ணுறோம், தீப்தியும் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு வந்து கார்த்திகா இதெல்லாம் கேட்டிருக்கேன், கார்த்திகா வந்து கங்க்ராட்ஸ் தீப்தி ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து தீப்தி கிட்ட சொல்கிறான். அப்படியே வந்து சொல்லிவிட்டு ஊருக்கு போயிடாதீங்க, சுதாவை கூட உங்கள் வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து வந்துடணும், இன்விடேஷன் வைக்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகா கிட்ட வந்து ரிப்ளை பண்ணுறா. நிச்சயதார்த்தம் ப்ளஸ் மேரேஜ் ரெண்டுமே வந்து ஒரே டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து ஆமாண்டா அதை வேற தனித்தனியாக எதுக்கு வச்சுக்கிட்டு ரெண்டும் ஒரே டைமில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். சரிடா அப்போ நான் வந்து கிளம்புறேன், மதியமாச்சும் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ்கிட்ட சொல்லிட்டு வரம் தீப்தி அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கிட்ட சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து பார்க்குறான். கார்த்திகாவை வந்து மதனை வந்து பார்க்குறான். ஸோ இருவரும் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்து சுரேஷ் வந்து போயிட்டு வரேன் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லி தொலடா அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து திட்டுறான். மதன் வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் எதுவும் காட்டிக்காம பைக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கிளம்பிடுறான். அப்புறம் வந்து நானும் புறப்படுறான் தீப்தி, இப்போ பஸ்ஸு பிடிச்சாதான் வந்து ஈவினிங்குள்ளே வந்து கோபி வந்து போக முடியும், நைட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறான். அப்போ வந்து சுரேஷ் எதுக்கு பஸ்ஸில், எங்கள் டிரைவர் இருக்காரு டைரெக்டாக வீட்டில் விட்டுற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து காரு நீங்கள் எங்களோட காரில் போங்க, நீங்கள் எதுக்கு பஸ்ஸில் எல்லாம் போயிட்டு நைட்டு வேற ரிஸ்க் எடுக்கிறீங்க, இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா நைட்டு வந்து காடு இல்லையா அவங்க வீடு, நைட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா நீங்கள் வேற தேவையில்லாமல் எதுக்கு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் தீப்தி வரேன் சுரேஷ் அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கையிலோட டியோ வந்து அவள் எடுத்துகிட்டு வந்தா இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு கார்த்திகா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிடுறான். ஸோ தொடரும் அடுத்து தொடரும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பெரிய சாப்டர் வந்து முடியுது அந்த ஒரு நம்பர். ஸோ அந்த ஒரு நம்பர் தான் வந்து அந்த டைட்டில் வந்து இந்த சாப்டருக்கு. நம்ம முதலே சொன்னோம் இல்லையா அந்த ஒரு நம்பர்னா அந்த நம்பரை வச்சு தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணியிருப்பார் ஆர்த்தர். ஸோ ஓகே, ஸோ இப்போ ரிவ்யூ போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிவ்யூ வந்து நானே போகிறேன். ஸோ இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஹேக்கிங் பண்ணுறான் இல்லையா, ஸோ அந்த மூணு ஸ்டேஜ் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த இதுவில். முதல்ல வந்து எப்படி வந்து வீலேண்ட் வச்சுட்டு எப்படி சப்நெட்டுக்குள்ளே போடுறது, அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து அந்த சப்நெட்டில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த SSH வந்து எப்படி பிரேக் பண்ணுறான், SSH பிரேக் பண்ணாலும் உள்ள டேட்டா எடுக்கிறதுக்கு வந்து அவன் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து இந்த சாப்டரில் வந்து அந்த டெக்னிக்கல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது இந்த என்டையர் புக்லேயே வந்து ஒரு ஹைலைட்டான இந்த டாப் சாப்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பீக்குக்கு போய் நிற்கிற ஒரு சாப்டர்னால் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர் தான். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா போன பார்ட்டும் இந்த பார்ட்டும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது டெக்னிக்கல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே ஸ்ட்ராங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷனும் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி படித்த அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகாவோட அப்பாவோட பேக்ரவுண்டு அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் ஸ்டோரியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிச்சோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மதனோட அந்த ஒரு அந்த தாழ்வு மனப்பான்மை, அதுக்கப்புறம் வந்து அதை உடைக்கிறதுக்கு அவன் பண்ணுற அந்த ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த என்டையர் புக்லேயே வந்து எனக்கு நிறைய சீன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனில் ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து உக்காந்துக்கிட்டு கார்த்திகாவும் மதனும் வந்து அவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதாவது ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து பேசிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட். கார்த்திகா வந்து மதனை பார்த்து ஏன் இதை மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி அவ கண்ணிலேயே வந்து பேசுறதும் அவன் வந்து அதுக்கு
தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைகுனியர்தான் வந்து அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது. அந்த ஆர்த்தர் வந்து சூப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் அந்த இந்த அந்த லைன்ஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெர்மி ரன்னரோட அந்த அந்த வீடியோ காமிக்கிறது, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அதுக்கு அந்த அதுக்கு வந்து சுரேஷ் வந்து அந்த எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லா ஸ்பை ஏஜென்சியும் வந்து திட்டுறது, கடைசியாக வந்து மதனையும் வந்து சேர்த்து திட்டுறது, அந்த விஷயம் எல்லாம் வந்து பயங்கர காமெடியாக வந்து போன ஒரு இடம் அது. ஏன்னா அவ்வளோ சீரியஸாக வந்து கேட்பான் சுரேஷ் நீ தானடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ சீரியஸாக கேட்கும்போது மதனுக்கு இருக்கிற அந்த நக்கல் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த சீரியஸ்னஸ்லேயும் வந்து அவன் நக்கல் பண்ணுவான். அது மாதிரி வந்து அந்த ஜெர்மனியோட நிறைய போட்டுக்காப்பான். ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டு. அப்புறமா வந்து அவங்க அம்மா வந்து இந்த விஷயம் இந்த சுரேஷோட அம்மாவுக்கு வந்து மதனுக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து மதனை சேர்த்து கலைப்பாங்க. ஏன் ரகுமான் வந்து கொஞ்சமாக தாண்டா சோக பாட்டு போட்டிருக்காரு மிச்ச வீடா அப்படின்னு சொல்லிட்டு மதனை கலாய்க்கிறவன் அந்த இடம். அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது சுரேஷ்க்கும் மதனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், மதன் சொல்லுவாள் இல்லையா நான் என்ன தான் வந்து இறங்கி வந்தாலும் என்னால் கையை வந்து கொடுக்க தாண்டா முடியும், விருப்பம் இல்லாதவங்கக்கிட்ட கையை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லும் போது சுரேஷ் வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பான். ஸோ ஆமாண்டா நீ அவங்க அப்பா வச்சுட்டு கையை நீட்டு உடனே வந்து பிடிச்சிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பான். அதே மாதிரி லாஸ்ட்டாக அந்த இவனாமா இவன் போயிட்டு கேலண்டர் பார்த்துட்டு கிச்சன்ஸ்னாயி சண்டை போட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறான் அந்த இடம். அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷோட கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ ஏன் வந்து இந்த சுரேஷ் கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த கதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த பார்ட்டெல்லாம் வந்து வரும்போது ரொம்ப ஆமாம் இந்த சுரேஷ் இல்லாமல் இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் தனியாகவே வந்து பார்க்க முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு விஷயம். ஸோ அப்புறம் வந்து தீப்திக்கும் சுரேஷ்க்கும் மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிற அந்த சீனு, ஸோ அதுமே வந்து ரொம்ப அற்புதமாக வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இந்த சாப்டரு. ஸோ ஆஸ் ஐ செட் அதை நான் சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த என்டையர் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக் தொட்ட ஒரு சாப்டர் வந்து இந்த சாப்டர் தான். ஸோ அடுத்து அதுக்கோசரம் வந்து அடுத்த சாப்டர் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி லைனும் அதே சமயம் ஒரு இன்டென்ஸான ஒரு டெக்னிக்கலும் வந்து ஒன்று சேர இருந்த ஒரு சாப்டர் தான் வந்து இந்த அந்த ஒரு நம்பர் அப்படின்ற ஒரு சாப்டர். ஸோ ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சாப்டர் இது. ஸோ இதுதான் என்னோட ரிவ்யூ. ஓகே, ஸோ நான் என் ரிவ்யூ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டெக்னிக்கல் கண்டென்ட் பார்த்தோன்னா டாப் நாச் தான். ஸோ அடிச்சுக்க வேற எந்த சாப்டரும் இல்லை. அதுவும் ஒரு ஆக்டிங் சீன் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து இந்த சாப்டர் படிக்கும்போது பயங்கரமாக காண்டாச்சு. ஏன் அப்படின்னா வந்து அந்த கம்பெனி மேலே தான் இந்த நிறைய ரொம்ப சிம்பிளான இடத்துல வந்து பயங்கரமாக ஃப்ளாப் பண்ணி வச்சுருப்பானுங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ரொம்ப சிம்பிளான இடத்துலலாம் கூட இது பண்ணி வச்சுருப்பானுங்க. SSH-க்கு வந்து இன்னும் பாஸ்வேர்டு வச்சு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருப்பானுங்க. அப்புறம் அந்த அட்மின் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வருக்கு பாஸ்வேர்ட்லெஸ் ஆக்சஸ் வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரி லைக் நிறைய விஷயங்கள் இருக்கும். SSH லாக்லேருந்து அலர்ட் மெயில் போகிற அளவுக்கு யோசிக்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அந்த மாதிரி இட்ஸ் அ திங். ஆனால் வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டியை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் CIS-ஓ வந்து CEO பின்னாடி கெஞ்சினாலும் ஒரிஜினலாக ஒரு அட்டாக் வரும்போது தான் CEO-க்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு புரியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டு அந்த ரியாலிட்டியை வந்து ஸ்ட்ரைக் பண்ணது வந்து ஒரு உண்மையாலே வந்து ஷோ நல்ல ஒரு ட்ரூத் தான். ஸோ மற்றபடி டெக்னிக்கல் கண்டென்ட் ஆஸ் யூஷுவல் நல்லது. இந்த நேரத்தில் வந்து மதனுக்கு உள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த அவனோட ஆக்சுவலி இந்த இன்ட்ரோவர்ட்னு மற்றவன் சொல்லிட முடியாது. இன்ட்ரோவர்ட் ப்ளஸ் மதனோட பேசிக் கேரக்டரே அந்த மாதிரி தான். ஸோ நிறைய ஸ்பெஷலைஸ் பண்ணாததுனால அவனே கொஞ்சம் இன்ஃபீரியராக வந்து இருக்கிறதுனால ஈவன் அந்த ஃபோன் நம்பர் கூட முன்னாடியே வாங்கிருக்கலாம், வாங்கியிருக்க மாட்டான். இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஒரு ஃபோன் நம்பர் வாங்குவார். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்டில் அந்த நேரத்தில் வந்து மொராலிட்டி படி அவன் நேரம் தப்பானாலும் தப்புக்கு தண்டனை ஏற்றுப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கேரக்டரை பேலன்ஸ் பண்ணாலும் மதனோட கேரக்டரில் இருக்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வெளியில் எடுத்து நல்ல ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் ஆத்தரு. ஸோ அது நல்ல ஒரு விஷயம்.
வழக்கம் போல் ஹாப்பி ஏ ஹாப்பி என்னிங் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சாப்டருக்குள்ளேயே ஒரு ஹாப்பி என்னிங் மாதிரி சுரேஷ் தீப்தி அவங்களோட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆன ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அது வந்து ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நாமளும் கதையோட அப்படியே நெருங்கிட்டே வரோம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டோ இல்லை மூணு சாப்டரோ தான் இருக்குது. ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்னு வரும் சாப்டரில் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அவளோட எதிர்பார்க்கலாம். அருமை. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக தான் போயிருக்கு, இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் இது. ஸோ அதனால் அடுத்து என்ன நடப்போம், அடுத்து வந்து சுரேஷ் மற்றும் தீப்தியோட மேரேஜ் அப்போ என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டரில் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.